Pakistan archaeological evidence suggests that Tamil spoken in Indian subcontinent would have been the language used by the Indus civilization. And Marian kuda tamil dhaan pesina appadi. References to rivers that dried up 10,000 years ago are seen in Tamil literature. 10,000 aandukku munadi vatri varandu pona aarugal ilakki tamil ilakkiyathula sollapadu. In fact, there is a possibility that Tamil was the roots of Sanskrit. இங்க நம்ம கிட்ட என்ன இருக்கு அறிவு? இத மயோவுக்கு தெரிஞ்சது, ஆனா நம்ம பயோவுக்கு தெரிய மாட்டேங்குது. என்ன செய்ய, எங்க போய் அழுவ? அதான் தம்பி சொன்னாரு, வழிபாடு செய்யறதுக்கு ஔவையார் தீர்ப்பு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனா ஔவை நமக்கு என்னன்னு சொல்லி கொடுக்கறான்? ஔவைய கேவலப்படுத்துறதுக்கு தான் நமக்கு ஆசிரியர்களும் பேராசிரியர்களும் இருக்கணும். நானே தலைமை ஆசிரியர். ஏன்னா இத நான் பலர் பேசிட்டேன். தேசிய தேர்வு வாரியத்திலே நான் ஒரு ஆளுக்கு நேரா போட்டுட்டு வந்தேன் அந்த செய்தி. அவரும் போய் சேர்ந்துட்டார், சொன்னாரு, அவையார் சொன்னாங்க, அவையார் இருந்து கல்லு குடிச்சாங்க. எவ்வளவு முக்கியமான செய்தி தமிழருக்கு, இதை சொல்லி எவ்வளவு உருப்பட்டுருக்கும்ல நம்ம. அவையார் கல்லு குடிச்சாங்க, ஆமாங்க. அப்படி எப்படிங்க? ஊக்கம் அது கைவிடேல், ஊக்கம் தருகின்ற மதுவை கைவிடாது. இது நகைச்சுவை ரொம்ப காலமா ரொம்ப பேர் வெளியில பேசிக்கும். ஆனா ஒரு சபையில, ஒரு கற்றோர் சபையில, நாட்டுக்கு கிரிக்கலம் என சொல்லப்படுகின்ற கலை திட்டத்தை அமைக்கின்ற இடத்துல பேசக்கூடாது. இது போல சபையில நின்று பேசக்கூடாது, வெளியில நின்று பேசிக்கலாம். ஊக்கம் அது கைவிடுறது நகைச்சுவை, நீங்க எல்லாம் மாத்தி மாத்தி சொல்லலாம் இல்லைங்களா? திருக்குறளை கூட நையாண்டி நக்கல் பண்ணி அதே பாணியில பேசுறாங்கல்ல. இந்த பக்கம் அன்னைக்கு போட்டான் ஒரு படம், அப்பதான் வந்து நான் இதான் பார்த்தேன், வீட்டுலதான் சொல்லிடுவேன், உங்களுக்கு ஒண்ணு படக்கூடாது கண்ணுல அப்படின்னு. திண்டுக்கல் சாரதியின் ஒரு பையன் பத்தி படம், அந்த படத்துல அவரு தான் இந்த பாஸ்கர் ஒரு பழைய கலைஞர், நல்லா வழுக்கையா இருப்பார், ஒரு கலைஞர் கெட்டிக்காரர் தான். ஆனா அவரு திருக்குறள் பாணியில தண்ணி அடிச்சுட்டு அப்படி திருக்குறள் பாணியில அப்படியே ஒரு மாதிரி இன்னமும் உளர்வாரு, நகைச்சுவைக்கு அது நல்லா இருக்கும். ஆனா அறிவுள்ள ஒருத்தன் சகிக்க முடியல. ஏனென்றால் குர்ஆன் பாணியில, குர்ஆன் ஓதுகிற பாணியில ஒரு முஸ்லீம் எந்த நகைச்சுவையும் சொல்லுவதில்லை, செய்வதே இல்லை. ஆனா கேடுகட்ட தமிழனுக்கு எதையும் நகைச்சுவையாக்கி விடுவான். அதனாலதான் நவீன சரஸ்வதி சபதம் எடுக்க முடியும். இல்லன்னா உங்களுக்கு அது எப்படியா மனசு வருது? ஒரு ரஜினிகாந்த் வந்து இமயமலை வரைக்கும் அவரு போயிட்டு வர்ற பெரிய ஒரு ஞானி, ஆனா படத்துல அவருக்கு மனசு வரும் நகைச்சுவைக்காக. சிவனாக வெளியே வேடம் போட்டுக்கொண்டு அப்படியே தப்பிச்சு வெளியே ஓடுவாரு. அடியார் வந்து பூசாரி ஏத்திட்டு போவாரு, கேட்டு பகவானே அப்படின்னு பகவான் ஏத்திட்டு போவார். டிராபிக்ல நிக்க பரவ போடா நேரம் அப்படின்னு போட்டு சொல்லுவார். நகைச்சுவை எதை வச்சு பண்றதுன்ற அளவுக்கு தமிழனுக்கு ரொம்ப தெளிவு. ஆகையினால இந்த பாக்குறதுலேயே எதையும் மதிப்பளிப்பதும் அதை கெடுப்பதும் என்பதிலே நாம் கொஞ்சம் கூட தயங்குவதே கிடையாது. நம்ம கேடு கட்டு கிடக்கும் போது நமக்கு ஒரு வெள்ளக்கார பெண்மணி, அந்த அம்மா ஃப்ளோரா பால்மன், ஐவி பிரிட்ஜ் டேவன், அவங்க சொல்றாங்க இது வந்து அப்ப பாசிபிலிட்டி என்னன்னா, தட் தமிழ் வாஸ் த ரூட் ஆஃப் சன்ஸ்கிரிட், இன் டர்ன் த ரூட் ஆஃப் ஆல் இந்தோ யூரோப்பியன் லாங்குவேஜஸ். ஒத்துக்கிறீங்களா? ஐரோப்பிய மொழிகளுக்கு எல்லாம் தமிழ் வந்து ரூட் அப்படின்னு. ஐரோப்பிய மொழிக்கு மட்டும் இல்ல, உலக மொழிக்கெல்லாம் இதை சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆராய்ச்சி தேவனைய பாவாடர் என்கின்ற பேர் அறிஞர் வாழ்க்கையை இதுக்குன்னு கொடுத்தாரு. அவரை காட்ட சொல்லுங்க பாப்போம். அவர் வாழ்ந்த நாளிலே எல்லா பேராசிரியர் பயிலும் பயந்தான். ஏன் நம்ம பேர்லாம் அடிபட்டு போயிடும். இந்த ஆள் சொல்றதுக்கு உண்மையு ஒத்துக்கிட்டோம்னா அதை பத்தி அறிவோ ஆராய்ச்சி நமக்கு கிடையாது. இந்த ஆளுக்கு நம்ம நெருங்க முடியாது. எத்தனை பிஎஸ்சி கொடுத்தாலும் எந்த இதில் இருந்தாலும் அவன்லாம் அவருக்கு ஒரு துளியும் ஒப்பாக முடியாது. பார்த்தானுங்க, ரொம்ப அறிவாளியா இருந்தாலும் அது கடவுள் மாதிரி தான். கடைசியில் உண்மையான கடவுள் கொள்கை இங்க ஒரு பக்கம் ஒதுங்கி நிற்கும். கோழி பொய்யாட்டமா நல்லா எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி தான். அந்த அடிப்படையில பாவாணர் என்கின்ற ஒருவர் இருந்து இந்த உண்மையை சொல்லிட்டாரு. மீண்டும் வந்து இன்னைக்கு இந்த ஃப்ளோரா பால்மன் அப்படின்றவங்க வந்து பதில் கொடுத்திருக்கிறாங்க. அப்படி பதில் கொடுக்கிற அளவுக்கு அவங்க என்ன ஆராய்ஞ்சிருக்காங்கன்னா, அவங்க படிக்கும் போது ஆழ்ந்து படிக்கிறாங்க. ஆழ்ந்து கற்றல் என்கிறது அடிப்படை. அந்த அடிப்படையில நாம பார்க்கிற பொழுது நம்முடைய வரலாற்றை மேலாட்டுக்காரர்கள் வெறுமனே தங்களை மட்டுமே, அவங்களுடைய ஆராய்ச்சிகளை மட்டுமே வச்சு சொன்னது ஒரு காலம். அங்கே தமிழ் துறைகள் இருக்கிற பல்கலைக்கழகங்கள், இயக்கங்கள் இவையெல்லாம் இந்த வேலையை செய்யணும். இன்னைக்கு இந்த மன்றம் இங்கு இந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறது. நீங்கெல்லாம் வருகை அளித்திருக்கிறீர்கள். ஏதோ வந்தோம் கூடினும் கலைஞரும் நிற்கக்கூடாது. இங்க இருந்து ஒரு நெருப்பை கொண்டு செல்லும் கண்டிப்பாக. விஸ்வநாதன் எனக்கு அந்த பேர் பிடிக்கும், கே ஆபி விஸ்வநாதன் முத்தமிழ் அப்படி தமிழ் காவலராக, ஒரு முத்தமிழ் காவலராக இந்த தம்பி இருப்பார் எனக்கு அது தெரிகிறது. அவர்கிட்ட அவர் பேசும்போது சொல்லும் போது தகவல் எடுக்கிறாருன்னா
அவர் வேற சுகத்தெல்லாம் விட்டுருக்கணும். இங்க போய் சுத்துறது, இங்க போய் பொறுக்கிறது, இங்க போய் பாக்குறது அப்படின்ற மாதிரியான வேலையெல்லாம் இல்லாம அவர் இதுக்குன்னு உழைச்சிருக்கிறாரு. இல்லைன்னா இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா வெறும் பேச்சு பேசாம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இங்க ஆரம்பிக்கலாம். அனுபவம் பேசுது, எப்படி அவர் ஆரம்பித்தார், எப்படி அறிந்து கொண்டார் என்பதையும் கடைசியில் பதிவாக கொடுத்தார். இதுதான் பேச்சு, இதுதான் தேவை. இப்படி மாதிரியான ஆட்களை வளர்த்து விடணும், இயக்கங்களும் ஊடகங்களும் எல்லாருமே சரி. அதுதான் நமக்கு தேவை. அடுத்தது உலகத்து கொள்கையில ரெண்டு கொள்கை, நிலம் எப்படி இருந்துச்சு, எல்லாம் ஒன்னா தாரிச்சு பிரிஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்க. தி ட்ரிஃப்டிங் கண்டினென்ட்னு ஒரு தியோரி, நீ எந்த தியோரி வேணாலும் வச்சுக்கப்போ. நான் சொல்றேன் எல்லா தியோரிக்கும் நான் பதில் கொடுக்குறேன். ஏன்னா நாங்க தான் அங்க உண்மை. எங்களை விட்டுட்டு நீ வரலாறு சொல்ல முடியாது உலகத்துக்கு. உலகம் நான் யார் என்கிறதை உலகம் அறிந்து கொள்ள விரும்பினால் அது எல்லாம் மீண்டும் மீண்டும் கடைசியில வந்து தமிழ்ல தான் வரணும். வடமொழியில போய் சமஸ்கிருதத்துல போய் தேடி முட்டி முளைச்சதான் வந்துட்டானுங்க. இந்த எட்டாம் அறிவுன்னு ஒரு பொய்யான ஒரு நிகழ்ச்சி ஒன்று ஓடிட்டு இருக்கு. குமரிக்கண்டம் பத்தி விடுற மாதிரி அள்ளி விட்டான்னு செய்தி நான் உலகத்துல எங்குமே கேட்கல. அவர் சொல்றது வந்து அதுதான் உண்மை. அப்படி என்ன உண்மை? ஒரு உண்மைக்கு ஒரு சான்று சொல்லியா? நம் நாம் தான் நான் உண்மைன்னு சொன்னா குமரி நாடு குமரிக்கண்டம் தமிழர்களுடைய தமிழ் இப்படி எல்லாம் வந்ததுன்னா அதுக்கு சான்று சொல்லு. சான்று சொல்லாம அதுதான் ஒரே ஒரு வரைபடத்தை போட்டுட்டு அப்படியே குமரிக்கண்டம்னு ஒரு படம் உடனே அப்படி கொலை செய்து காட்டும் பாரு. அந்த ஒரு படத்தை போட்டுட்டு அதுதான் திரும்பி திரும்பி காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் சில எழுத்து காட்டுறான், இந்தி எழுத்தை காட்டுறான். இந்தி எழுத்தை போட்டுட்டு அது வந்து குமரி நாட்டு எங்க இருந்துச்சு அந்த எழுத்து? இந்த எழுத்து எப்போ பிறந்துச்சு? 1000 ஆண்டுக்கு முந்தி இல்லப்பா இந்த எழுத்து. நீ என்ன கதை சொல்ல வருகிறாய்? எதை எடுத்து எதுக்கு சான்று காட்டுக்கிறாய்? வேதங்கள் எப்படி நமக்கு சான்றாகும்? ரொம்ப பிஞ்சு. 50,000 ஆண்டுகால தமிழ் வரலாற்றிலே நாகரிகப்பட்ட காலம் என்கிறது 50,000 ஆண்டு காலத்துக்கு குறையாத காலம். நாகரிகத்தை நாம் நோக்கி நகர்ந்து ஒரு அநாகரிக நிலையில, நாகரிகம் அடையாத நிலையில இருந்து நாகரிகத்தை நோக்கி நகர்ந்து மெல்ல நகர்ந்த ஒரு காலம் வந்து ஒரு 50,000. 100,000 ஆண்டுகள் நம்முடைய வரலாற்று என்னுடைய அறிஞர் சொல்ல. அதுக்கு பாவானர் அந்தந்த காலகட்டத்தில் மொழி எப்படி இருந்தது, தமிழ் எப்படி இருந்தது, மக்கள் எப்படி இருந்தாங்க எல்லாத்தையும் அக்கிவராணியரை சொல்லிட்டாரு. 36 நூல்கள் அதுல பிரைமரி கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஆஃப் த வேர்ல்ட் என்ற ஆங்கிலத்திலேயும், முதல் தாய்மொழி என்ற நூலை தமிழிலேயும் இருக்கு. இது ரெண்ட தயவு செஞ்சு போய் படிங்க. அடுத்தது ஒப்பியல் மொழி நூல். மற்ற மொழிகள் எல்லா மொழிகளோடையும் தமிழையும் தமிழ் மொழிகளோடு மற்ற மொழிகளுமா ஒப்பிட்டு எழுதப்பட்டது. உலகத்தில பழமையான வரலாறு இனம் சொல்லுகின்ற பொழுது ஒன்னு எஜிப்சியன்ஸ், ஒன்னு சுமேரி. இந்த ரெண்டுக்கு மிஞ்சி வேற எதையும் பேச மாட்டாங்க, எல்லாம் பின்னால போயிடும். அந்த சுமேரியிடம் கூட வந்து அவன் வந்து ஒரு அவனுடைய நாகரிகத்தை ஆராய்ச்சி பார்த்த பின்னாடி அவன் ஒரு தொடக்கத்தில் எப்படி மனிதன் இருந்தான், எப்படி இப்படிலாம் வளர்ந்தான்றதை காட்டுற ஒரு நாகரிகமான அவன் ஒரு இடைக்கட்டத்தை தான் காட்டுகிறான். அவனுடைய நாகரிகம், அவனுடைய நாகரிகம் ஒரு தொடக்கம் எப்படி வந்தது என்பதை காட்டவில்லை. எகிப்திய நாகரிகம் அது போலத்தான். அப்ப இந்த ரெண்டு நாகரிகம் எங்கண்டா போச்சுன்னா, எல்லாம் விவேகானந்தருக்கு சிலை வச்சுட்டு உட்காந்துருக்கிறான் நம்மால். விவேகானந்தர் சொன்னதை படிக்க மாட்டேங்க. ஞானதீபம்னு இருக்குது அவர் எழுதுன தொடர், போய் படிக்கணும். அதுல பாட்டு காட்டுனீங்க போது பாட்டு சொன்ன பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை சொல்றாரு, பல்லுயிரும் பல உலகம் படைத்தளித்து துடைக்கணும் போர் எல்லையேறு பரம்பொருள் முன் இருந்தபடி இருப்பது போல கதை சொல்லிட்டு வந்தார் அந்த பேராசிரியர் சுந்தரம் பிள்ளையே. இன்னைக்கு கேரளான்னு சொல்லுகின்ற அந்த பகுதியிலே அப்போ அவர் அங்க வரலாற்று துறை பேராசிரியராக இருக்கிறாரு. விவேகானந்தர் அவரை சந்திக்கிறார். பாம்பின் கால் பாம்பரியும் இல்ல, அறிவாளி அறிவாளி கண்டுபிடிச்சிருவான் இல்ல, போய் பார்த்துட்டு சொல்றாரு. வங்காள தேசத்துல இருந்து வர்ற விவேகானந்தர் ஒரு தமிழ பேரறிஞனை சென்று பார்க்கிறார். ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறார். இவர் வேதாந்தம் பத்தி பேசுறார். யாரு? விவேகானந்தர். த வேதாஸ் அண்ட் ஆல் தீஸ் அப்படி இப்படின்னு எடுத்து அவர் பாட்டு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா விவேகானந்தர் தனிப்பட்ட முறையில் ரொம்ப நல்லவர், மனிதநேய மிக்கவர், தூய்மையான இறைநெறி உள்ளவர். அந்த இறைநெறியை என்ன பேர்ல போட்டு லேபிளிங் அதான் பிரச்சனை. எல்லாத்தையும் நம்ம சென்ற நண்பர்கள்னு ஏதாவது ஒன்று போட்டு குத்தணும் இல்லை. அப்போ அந்த மாதிரி வட இந்தியாக்காரன் போட்டுக்கிட்ட பேர்ல அது வேதாந்தன்ற பேர்ல ஒரு மாதிரி நிற்குது. அதுக்கு மீடியமா சம்ஸ்கிருத் இருக்கிறது. இங்க இவர்கிட்ட சொன்னோடனே இவர் சொல்றாரு அப்படிலாம் கிடையாது, இதெல்லாம் தெற்கிலேருந்து தான் வடக்கே போகணும். அந்த தெற்கிலேருந்து வடக்கு குமரியிலே இருந்து இமயம் வரைக்கும் போனது. அப்போ அந்த படர்ச்சி முறையிலிருந்து பாரு, தமிழ்ல இருந்து பேசு,
இந்த சிவநெறி என்று சொல்லப்படுகின்ற இந்த சித்தாந்தம் இருக்கிறத இதுதான் என் மூலம், இங்க இருந்து பேசு அப்படின்னு யாருக்கு சொல்றது? விவேகானந்தருக்கு. ஒரு பேராசிரியர் சுந்தரம்பிள்ளை சொன்னார். இன்னைக்கு எந்த பிள்ளை சொல்லிட்டு இருக்குது? எல்லாரும் எங்க இருந்து இழுத்துக்கிட்டு வரோம்? இமயத்திலிருந்து கீழே தலைக்கல குமரை நோக்கி சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த மாதிரி விதி விளக்காக நமக்கு ஒரு நட்பேறு போல இது போன்ற ஐயா தர்மலிங்கனார் போன்றவர்கள் இந்த சமயத்துறையில் இன்னைக்கு அந்த தமிழ மூலத்தோடு இருந்து வழி சொல்லி கொண்டிருக்கிறாங்க. இவர்கள்லாம் நீங்க அடையாளம் தெரிஞ்சுக்கணும். அப்ப அந்த அடிப்படையில நம்முடைய வரலாற்றை சொல்லும் போது சமயம்னு வந்தனா டக்குன்னு திருப்பிடக்கூடாது தலையில. அப்படி திருப்பித்தான் அந்த குமரிக்கண்டம் எட்டாம் அறிவில அவர் பேசுறாரு. ஓ நம்ம சொல்றாங்க கோயில கூட பரத கண்டே அப்படின்னு. பரத கண்டனா பரத கண்டம். பரத கண்டம்னு சொல்றது எது? இப்ப இருக்கிற இந்த நம்ம பாக்குற இந்தியா. அதுக்கு பேரு பரத கண்டம்ன்றது ஒரு பேரு. அந்த பரதம்ன்றது என்ன? பரதன் என்பவனின் பேரால வந்தது அப்படின்னு சொல்றான். இல்ல அது பரதன் என்று சொல்றது வந்து பேரால வரல. பரதர் என்பவர்கள் வந்து மீனவர்கள். பரதவர் என்றால் மீனவர்கள். மீனவர்களாக மீன் குடியிலாம் இருந்து வந்த இந்த பாண்டிய குடி இருக்கிறதே அவர்களின் வழியிலே வந்த கண்டம்னா அது பரத கண்டம்னு அதுக்கு பேர். அவர் அதை விட்டுட்டு நம்ம வந்து பரதன் என்ற ஒருவன் அவன் கங்கையினுடைய மைந்தன் என்ற பேர்ல நம்ம சொல்லி அதனால வந்து பாகீரதி என்ற பேர்லாம் இருக்குது. பகீரதன்றெல்லாம் வந்து பல பேர்லாம் வரலாறு இருக்குது. மகாபாரதத்துல இருந்து ஆரம்பிப்போம், ராமாயணத்துல இருந்து நம்ம ஆரம்பிப்போம். அது தலைக்கீழ் வரலாறு, ஒரு இடைக்கட்ட வரலாறு, அது ஆதி வரலாறு அல்ல. ரெண்டாவது மகாபாரதத்திலேயும் ராமாயணத்திலேயும் வர்றது ஒரு கலப்பின வரலாறு, ரெண்டு இனத்தினுடைய கலப்பு, ஒரு கலப்பினம். சிந்தியன் வந்துருச்சு இல்ல, நீ தமிழன்றத ஏத்துக்கிறையா? உங்க அப்பா வந்து கிருஷ்ணன் அப்படின்னா சரி, இல்ல உங்க அப்பா பேர் வந்து முத்துசாமி அப்படின்னு சொன்ன மாதிரினாலும் ரைட்டு. நீ யார வேணா கல்யாணம் பண்ணிருக்கலாம். முத்துசாமி, முத்துசாமிக்கு பிறந்த பிள்ளை தமிழ பிள்ளை தான், நம்ம அதை ஏத்துக்கணும் சரிங்களா? ஆங்கிலம் வந்து அந்த இடத்துல வந்துட்டு ரொம்ப தெரிஞ்ச மாதிரி அவர் ரொம்ப கதை பேசுற ஒரு ஆள் இருக்காரு எங்க இடத்துல. இது மாதிரியான போக்குகள்லாம் கூடாது. உதட்டுக்கு மிஞ்சின பல்லுன்னு நல்லா இருக்கு, உதட்டுக்கு அடங்கின பல்லு தான் நல்லது சரிங்களா? ஆகினாலே வரலாறு என்பது சொல்லுகின்ற பொழுது ஒழுங்கா சொல்லணும். இந்த எட்டாம் அறிவுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு வாய்ப்பு, இந்த கருவி, ஒரு தொலைக்காட்சி. அவன் போற இடத்துலாம் போகுது படம், அவன் பேசுறதெல்லாம் பதிவாகி காட்டுகிறார்கள் உலகம் எல்லாம். இன்னைக்கு கூடி இங்க நம்ம வந்து புலம்பிக்கிட்டு இருக்கோம். நம்முடைய நிலைமை என்ன? ஒருத்தன் அது பெரிய அளவுல புதிய கருவிகளை வச்சு நம்ம வரலாற்றை கெடுப்பான். நாம இந்த மாதிரி மூளை மூளையில கூடி கூடி சத்தம் போட்டு இதெல்லாம் எனக்கு அழுத்து போச்சு. அதைத்தான் நான் இப்ப என்ன சொல்றேன், இவர் போன்ற இளைஞர்கள் ஒரு தூண்டி போட்டு மீன் பிடிச்ச மாதிரி நீங்க நினைச்சிடாது. உங்களை போன்றவர்கள் எழ வேண்டும். இந்த இளைஞர் படை, இளைஞர் ஆற்றல் இது பக்கமா திரும்பணும். சும்மா வந்துட்டு ஆட்ட நூறுவாக பாட்ட நூறுவாக அவன் என்ன சன் சிங்கரு மூன் சிங்கர் எல்லாம் எனக்கு வேண்டாம். அதெல்லாம் என்ன பாடிட்டு இருக்கிற? எடுத்த வாந்தி திருப்பி பாடு, நல்ல பாட்டு திறமை இல்லை நான் மறுக்கவில்லை, பிடிக்கல எனக்கு. ஆனால் நீ என்ன நிலை நிறுத்தின? உன்னுடைய திருவள்ளுவரையும் உன்னுடைய தொல்காப்பியரையும் உனக்கு மதிக்க தெரியல, அவர் உணர தெரியல. அதனுடைய மூலம் என்னன்றதுக்கு மன தூய்மையினால் அடைகின்ற அந்த மாசற்ற நெறியை உனக்கு விளங்கவில்லை. இந்த அவை தான் சொன்னார்கள், அந்த அவையை நீ கிண்டல் பண்ணிட்டு தெரியல. எப்படிப்பட்ட ஞான செல்வம், எப்படிப்பட்ட ஞான தாய். அவங்க மாதிரி ஒரு பெண்மணி ஒரு நாட்டுல காட்டுங்க பார்ப்போம். இந்த வரலாற்றுல இதை எடுத்து காட்டுங்க பார்ப்போம். யார் எழுதியிருக்கிறார் அவ்வளவு சுருக்கமா? யார் பேச முடியும்? என்ன பெரிய ஃபார்முலா? நீண்ட பெரிய ஆராய்ச்சிக்கு பிறகு பல ஆண்டு, ஆயிரம் ஆண்டுக்கு பல 30-40 ஆண்டுகள் கூட ஒருத்தன் ஆய்வு செய்கிறான், கடைசியா கொண்டாந்து அது வந்து சுருக்கிறான், ஃபார்முலர்னு கொடுக்கறான். ஃபார்முலர் மாதிரி கொடுத்துட்டு போயிருக்கிறான். அறஞ்செய்ய விரும்பு ஆறுவது சீனம் எவன் சொன்ன? எந்த ஏன்னா தமிழர் உனக்கு இது அது அருமை தெரியல, உனக்கு புரியாத மொழியில் சொன்னா உனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த மடத்தான் சொந்த போய் மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். அதான் சொல்றேன், தப்பு தப்பா காட்டுவான். விநாயகரை எடுத்து பால் கணபதி அப்படின்னு காட்டுறான். அம்மா குளிச்சுட்டு இருக்கிறாங்க, வெட்டி போடுறான்னு கதெல்லாம் இருக்கும். ஐயா சொல்லியிருப்பாரு இது எவ்வளவு கோளாறு நம்மளுக்கு தெரியும். ஒரு தத்துவம் இல்லை, ஒரு மண்ணும் இல்லை, நம்ம சமய கருத்தும் இல்லாது. ஆனா அதை எடுத்து ஒருத்த பணம் பண்றான், அவனும் இந்து, பார்த்ததும் இந்து, நடுவில் வாங்கி போட்டு சம்பாரிச்சதும் இந்து. இந்த இந்து என்னாச்சு? எவன் எடுத்தான் இப்போ? இதுக்கு ஏன் நாம கத்திக்கிட்டு கிடக்கணும்? இல்ல அதான் சொல்றேன், சரியா அடையாளப்படுத்தணும். வரலாற்றை குமரி நாட்டில இருந்து தொடங்குகிறோம். குமரியிலேயே தொடங்கும் போது அங்க தமிழ் இருந்தது, அங்க பேசுற தமிழ் இருந்ததுன்னா தமிழர்கள் இருந்தார்கள். தமிழர்கள் இருந்தா அவனுக்கு வாழ்க்கை நெறி ஒன்று இருந்தது. அந்த நெறிக்கு என்ன பேர் இருந்துச்சுனாக்க வேற பேர்லாம் ஒண்ணும் இல்லை, அது கடவுள் நெறின்னு பொதுவா இருந்தது.
இறைநெறின் இருந்தது, திருநெறின்னு இருந்தது, குரு நெறின்னு இருந்தது, ஒளி நெறின்னு இருந்தது. இப்படி என்ற பொது பேர்ல தான் அது இருந்தே தவிர அதுக்கு எந்த மதம் என்றும் பேர் இல்லை. எல்லா மதத்துக்கும் பொங்காசாசன் ஒரு ஆளை போட்டு சொல்லிக்கிட்டு இருப்பான். நமக்கு ஏன் பொங்காசனா நிறைய பேர் ரொம்ப பழசு, இனி அசாசன் புதுசா தேட வேண்டியதுலாங்க, அது அவ்வளவு பழமையா இருக்கிறது. சரியாக நீங்க தமிழ் மூலத்திலே அந்த வேரை பிடிக்க வேண்டும் என்பது நம்முடைய செய்தி. நாம ஒரு இனம், நமக்குன்னு தனியா மரபுகள் உண்டு. இந்த மரபுகள் எல்லாம் நாம தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். திடீர்னு போயிட்டு ஒவ்வொரு இதுலயும் எவன் பின்னாலே நின்னுக்கிறோம். ஒளி நாடு, பெருவள நாடு, இந்த பக்கம் ஆஸ்திரேலியா, அந்த பக்கம் சுமத்ரா. சுமத்ரா பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அடிக்கடி நிலநடுக்கம் உண்டாங்க. நிலநடுக்கம் உண்டாச்சுன்னா சுனாமி என்ற ஆழி பேரலை வருகிறது. அதே நிலைதான் இங்க பாக்குறீங்க, இதுக்கு நேர்க்கு அடுத்துங்க. இதெல்லாம் வந்து இதெல்லாம் இந்த பக்கம் தீவுகள்லாம், இந்த தீவுகள்லாம் எரிமலைகள் மிகுந்தது தான். அதே பகுதியில் தான் இதுவும் இருக்கு. அப்படி குமுறி குமுறி எல்லாம் குமரி குமுறி கடல போச்சு. அதை தப்பிச்சுதான் மேல செஞ்சு தப்பிருக்கிதான் நாவலம் இந்தியா. இங்க இருந்து தான் மக்கள் எல்லாம் அப்படி எல்லாம் போனா, இந்த பக்கமா போனா, இந்த பக்கமா போனா. இதோடைய மிச்சமா இதை பாருங்க, குமரி நாட்டோட எச்சம் இந்த பக்கம் மடகாஸ்கர் ஆப்பிரிக்கா ஓரமா ஒட்டி நம்ம தமிழனுக்கு சொந்தமா இருந்தது. ஆனா இன்னைக்கு அது தமிழனுக்கு சொந்தம் இல்லை இந்த இடம். அதே போல இங்கே இருந்த இதுல தீவுகள் சில எல்லாம் வந்து இந்த மிச்சமா இருந்தது பாருங்க. இலங்கை இன்னைக்கு இவ்வளவு பெருசு இருக்கு, அதை 11 மடங்கு பெருக்குங்க சைஸ், என்லார்ஜ் த சைஸ். 12 மடங்கு பெருக்கி பாருங்க எவ்வளவு பெருசு இருக்கு, வெறும் இலங்கை மட்டும். அடுத்தது முக்கியமாக இந்த பகுதிகள் இதெல்லாம் இங்க இருந்து இது வரைக்கும் எல்லாமே தமிழாக இருந்தது. 10,000 ஆண்டுக்கு முன்னா நான் சொல்ல, இதுக்கு அப்புறம் வர முடியும் உறுதி. அந்த திராவிடன்றதை நமக்கு வெள்ளக்காரர் எழுதினாலும் அவங்க சொல்லிட்டு were at one time spread over the whole of northern India as well, Baluchistan to Bengal. அப்படின நம்ம அவ்வளவு தூரம் போய் இருக்கோம். வேற எங்க இருக்குன்னு இந்த அம்மா இப்ப சொல்றாங்க, இத பலரும் சொன்னாங்க. வேறு சில ஐரோப்பிய அறிஞர் பேசிருக்கிறாங்க, அதுல மெக்ஸ்மூலர் கடைசி நேரத்துல பூமு சங்கரா சங்கரான் சொன்ன மாதிரி அவர் கடைசி காலத்துல கண்டுபிடிச்சுட்டார். இந்த சமஸ்கிருதத்தை அவர் வந்து மூலமா இருக்கும் நம்பி இந்தியாவுக்கு வந்து அதை ஆராய்ச்சி பண்ணாரோ, கடைசியில் அவர் தெரிந்து கொண்டார் இல்ல இது ஒரு இடைநிலை வளர்ச்சி தான், ஆனா இது வந்து ஒரு ஆதி ஒரு மூல வளர்ச்சி காட்டவில்லை. அப்படின்னா எங்க இருக்கு சயின்ஸ் ஆஃப் லாங்குவேஜ்ல இந்துஸ்தானி இப்ப ரொம்ப இந்து தேசிய மொழின்னு சொல்லி பேசுறான். ஏன்னா பெரும்பான்மை மெஜாரிட்டி டெமோக்ராசி என்ன பேச்சு இது. தமிழினம் சிறுபான்மையை பின்பற்றி செல்லும் இனம்னு சொல்லி முத்தமிழ் காவலர் கே.பி. விஸ்வநாதன் சொல்லுவார். ஏன் அப்படின்னா சிறுபான்மையை விட்டு பெரும்பான்மை முடிவுல போகாதுன்னா சான்றோர்கள் குறைவாதான் இருப்பாங்க ஒரு சமுதாயத்துல. அந்த சிறுபான்மையான சான்றோர்கள் சொல்றது சரியா இருக்கும், பெரும்பான்மையான மக்கள் சொல்றது சரியா இருக்காது. ஆகையினாலே சான்றோர் வழி நடந்தது இந்த சமுதாயம். இந்த அடிப்படையில இன்றைக்கு இந்தியாவை பின்பற்றி கொண்டு நாம் இந்துக்கள் என்றும் இந்தியர்கள் என்றும் பிரிட்டிஷ்காரன் நம்மளை கொண்டாந்து குடிமாத்தி விட்டுட்டால பதிவின் படிப்பட்டானே இருக்குன்னு சொல்லி நாம சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இந்தியர் என்ற பெயரால, திராவிடர் என்ற பெயரால தமிழும் தமிழர்களும் மறைக்கப்படுகிறார்கள். அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். எது எப்போ எங்க இருக்குது திராவிட மொழி, ஒரு மொழியை சொல்லுங்க. தமிழ் மொழினா நான் காட்டிடுறேன், திராவிட மொழி எங்க இருக்கு இல்ல. அது வந்து ஒரு கூட்டு, அதான் மொத்தத்துக்கு அந்த பேரு. எவர் வச்சது நல்லது செஞ்ச ஒரே ஒரு கெட்டவர், கெட்டது செஞ்ச ஒரே ஒரு நல்லவர் என்ற மாதிரி ராபர்ட் கால்வெல் கெடுத்துட்டு போனார். குழப்பம் அவர் தான் கெடுத்தார். திராவிட மொழிகள் என்றது அதுக்கு முன்னாடி கேரளாவுக்கு 17ஆம் நூற்றாண்டுல வந்தாங்க டச்சுக்காரர்கள். அவங்க கிறிஸ்துவ சமயத்தை பரப்ப வந்தாங்க. அவங்க என்ன எழுதுறாங்க, த தமுலிக் ஃபேமிலி, TAMULIC, தமுலிக், தமிழ், TOMO TU, TAMOUL, சில இடத்துல EL போட்டிருக்கிறான், தமிழ் அப்படின்னு இருக்கு. அவன்லாம் சரியா தான் சொன்னான். ராபர்ட் கால்வெல் வச்ச ஒரே ஒரு மாட்டம் இல்ல, இது தமிழையும் குறிக்குது இதையும் குறிக்குது. அவருக்கு ஏற்பட்ட தடுமாற்றம் நமக்கு பெரும் கேடு வரலாற்றுல. எல்லாம் திராவிடன் தமிழ் திராவிடம் தெரியும். சாமி கும்பிட்றவனுக்குலாம் உடனே சாமி கும்பிட்றதுக்கு எதிர்கட்சி. அப்ப திராவிடன் சொன்னா அப்ப தமிழ் பேசுறவன்லாம் தமிழே
சாமிக்கு பகடா வேண்டாம், தூக்க அந்த சாமியை. ஓகே, இப்படி பிரிங்க ரோமனைஸ் டைம் சப்ஸ்டிட்யூட். முடிஞ்சு போச்சு கதை. இன்னைக்கு பாதி பேரை கண்டுத்தனியா போயிட்டான். இன்னைக்கு எல்லா நிலையிலையும் நாம வட இந்தியர்கள் நம்மை ஆட்சி செய்கிறார்கள், நமக்கு தீர்மானம் செய்கிறார்கள். நீ எப்படி இருக்கணும் நான் சொல்றான். நேரு விளையாண்டார் ஒரு விளையாட்டு, 300 மாணவர்களை சுட முடிந்தது. பச்சையப்பன் கல்லூரியிலே ராஜேந்திரன் என்கின்ற அந்த மாணவர் தலைவர் வந்து முன்ன நின்றாரு. பக்தவச்சலம் என்ற பச்சை தமிழன் தான் இந்த சின்னசாமி பேசினாரு. சின்னசாமிக்கு என்ன பதில் கொடுத்தாரு? இரும்பு நெஞ்சர்னு சொல்லி நேரு பாராட்டினார். யாரு? பக்தவச்சலம் என்ற தமிழ்நாட்டு முதலமைச்சனா இருந்த அந்த நேரத்துல இருந்த தமிழன். ஒரு தமிழன் சுட்டம் இன்னைக்கு நம்ம நாட்டுல நீங்க எடுத்துக்கங்க. என்ன போராட்டம்னாலும் வரட்டும், நம்ம பிரதமர் எந்த பிரதமராவும் இருக்கட்டும், துங்கபிரமான் காலத்தே நீங்க எடுத்துக்கங்க, யாராச்சும் ஒரு பிரதமர் அந்த மாணவர் மேல வந்து அவன் உயிர் போராட்டம் சுட்டு தள்ளு அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் இப்படி வந்திருக்கா சரி சொல்லுவாங்களா? மணாக்காரங்களை கொல்லுன்ற அளவுக்கு ஏதாவது பண்ணி சொல்லியிருக்காங்களா? தெளிவா இருக்காங்க. மதமும் அவங்களுக்கு பொதுவா நல்லது சொல்லி இருக்குது, அவங்களுடைய இனம் என்றது அவன் தெளிவா இருக்கிறான். Because Sanskrit is not a living speech. இந்திய மொழியில சொன்ன 700 ஆண்டுகள் காலம் சொன்ன அது சமஸ்கிருதம் எதுல இருந்து வந்துச்சு? சமஸ்கிருதத்தை எடுத்திருக்காமா இருக்குங்களா? சமஸ்கிருதத்துக்கு எழுத்து உண்டா இல்ல? மலாய்க்கு எழுத்து உண்டா இல்ல? இங்கிலீஷ் எழுத்து உண்டா இல்ல? உலகத்தில் இருக்கிற மொழிகளுக்கு எல்லாம் மிகச்சில மொழிகளுக்கு தான் எழுத்து. ஒரு 10 மொழிக்குள்ள அடைக்கலாம். எந்த ஐரோப்பிய மொழிக்கும் எழுத்து கிடையாது. பொனிசியன் எழுத்துதான் கிரேக்கத்துக்கும் லத்தீனத்துக்கும் போய் அந்த இடத்துல இருந்து திரித்து கொள்ளப்பட்டதான் இப்ப இருக்கிற ரூமின்ற ரோமன் லிபி. இதெல்லாம் எங்க வந்துச்சு அப்படின்னு சொன்னா பொனிசியன். யார் இந்த பொனிசியன் அப்படின்னு பார்த்தா இந்த பொனிசியன்லாம் வந்து இங்க இருந்து இந்தியா வந்து போனோம். அப்ப இந்த பொனிசியனுடைய எழுத்துக்கு மூலம் என்ன அப்படின்னு பார்த்தா அது இந்த தமிழ்நாட்டில இந்த தமிழ் மண்டலத்தில இருந்து போன எழுத்துதான். சமஸ்கிருதத்துக்கு எழுத்து கிடையாது, அது தேவநாகரின் என்ற எழுத்து. இன்னைக்கு சொல்றோம் அது மராத்தி மொழிக்கு உண்டான எழுத்து. இவனுக்கு உண்டான எழுத்து கிடையாது. வங்காளிக்கு எழுத்து உண்டு. இந்தி வந்து தேவநாகரியை தான் பயன்படுத்துது. இப்படி பல மாதிரியான மொழிகள் இருந்துகிட்டு இருக்கு. அப்போ எழுத்தும் உனக்கு சொந்தம் கிடையாது, சொல்லும் உனக்கு முழு சொந்தம் கிடையாது. எல்லாத்தையும் என்னோட எடுத்துக்கிட்டு நீ பாட்டுக்கு தை தக்கான மாதிரி ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கிறேன்னா நானும் மழையனாக ஒன்று இருந்தா ஆமா நீ தான் உண்மையு சொல்ல முடியுமா? புனே பல்கலைக்கழகம் கோவா பக்கம் அங்க இருக்கிற பேராசிரியர் அவரு பரதநாட்டியம் பற்றி பாக்குறாரு. காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்தியா மேப்ல நடுவுல ஒரு கோடு கிடிங்க. லெப்ட் ரைட் பாத்துக்கிட்டே வாங்க. எங்க இருக்கு பாருங்க பரதநாட்டியத்துக்கான மூலம் அப்படின்னு சொல்றாரு. எங்கேயும் கிடையாது. அது அவ்வளவும் தில்லை சிதம்பரத்துல 108 கரணம் அந்த அடவுகள் சொல்லப்படுற எல்லா இதுக்கானதும் அப்படியே கோயிலை செதுக்கி வச்சிருக்கல. ஆடும் தெய்வமாக தில்லை நடவரசனை அங்கே வைச்சிருக்கிறான் தமிழன். அப்படி இதுக்கு மூலம் இந்த மண்ணிலே. ஆனா பரத கலைக்கு நூல் இந்த மொழியில. இன்றைக்கு கேட்டா சமஸ்கிருதத்துல டாக்டர் பத்மா சுப்பிரமணியம் சென்னை பல்கலைக்கழகத்துல
பரத சாஸ்திரம் என்பதை அடிப்படையாக வைத்து பரத முனி அதை வந்து எழுதினார் என்று சொல்லி இந்த சாஸ்திரம் இப்படிப்பட்டது அப்படிப்பட்டது சொல்லி என்ன ஏமா உனக்கு இப்படி இதுக்கு ஒரு டாக்டர் பட்டமா? சென்னையிலயா, தமிழ்நாட்டு தலைநகரத்திலா, தமிழ் மக்களின் செலவு பணத்து வரி பணத்து செலவில் உனக்கு படிக்கவும் வாய்ப்பும் இடமும் எல்லாம் கொடுத்து தமிழனுக்கு குழி தோண்டவா? தமிழ் மொழியினுடைய உண்மையை இயல் இசை நாடகம் முத்தமிழ் வளர்த்த அந்த தமிழின் முகவரியை மறைப்பதற்காக இவ்வளவு வேலை கொண்டாடுறோம். உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் இருக்கு, நல்லது செய்ய தனியா கிடக்குது ஒரு மூலை. ஆனா அதனுடைய குரல் இந்த வகையில் என்ன கொடுத்திருக்கிறது? அந்த பரதத்தை ஏன் மீட்டுக்க முடியல? இப்படித்தான் எல்லாத்திலேயும் நீங்கள் அறிந்திருப்பதெல்லாம் கற்றதெல்லாம் பொய்யே அப்படின்னு, உண்டதெல்லாம் மலமே. யாரு வள்ளலார்? ஆரிய சார்பினாலே, சன்ஸ்கிரித் சார்பினாலே, அல்லது இந்து மயப்பட்ட சார்பினாலே இந்தி, இஸ்லாமிய சார்பு கலந்து மிகுதிப்பட்டதுனாலே அது உருது. ரெண்டும் ஒண்ணுதான், வேற ஒண்ணு இல்ல. சோ இன் லிட்டரரி உருது, a branch of Hindustan, there are entire sentences whose grammar alone is Indian. But என்ன இந்தியன் என்று கிராமர், இந்தியன் கிராமர் எங்கிறது தமிழ் கிராமர். But whose vocabulary from beginning to end is Persian, Iran. உருது மொழியினுடைய சொற்கள் வொக்கேபுலரி எல்லாம் வந்து பார்சி மொழி சொற்கள் நிறைய அதுல இருக்கு, அதனால தான் அது அப்படி போச்சு. ஆனா இலக்கணம் என்னவா இருக்குன்னா, பார்சி மொழிக்குள்ள இலக்கணமா நிக்கல, இந்திய மொழிகளுக்குள்ள இலக்கணம் என்ன அந்த மொழியில அந்த அடிப்படையில் நிக்குது. இந்திய மொழிகள்ல நீங்க எது வேணாலும் மொழிபெயர்த்திடலாம். அன்னைக்கு ஒரு தெலுங்கு படம் பார்த்தேன், பார்த்தனா இந்த மொழி நோக்கத்துக்காக எல்லாம் பார்க்க நோட்டமிட்டு இருப்பேன். இவர் பெரிய அப்துல் கலாம் இருக்கு அப்படி நம்ம ஒருத்தர் எப்படி கேட்போம் அப்படின்னு சொல்றோம், பெத்த அப்துல் கலாமும் அப்படியேதான். என்னாச்சு பெரியப்பா பெத்தனா? பெத்தனா என்ன பெரிய? பெத்தன்றதுக்கு மூலவனந்து அது தமிழிலே இருக்குது, அது பழந்தமிழ், அங்க கிழக்கு பகுதியிலே தங்கிருச்சு, அங்க தங்கணும்னு அதுக்கு தெலுங்குன்னு புது பேர் வந்துருச்சு, அவ்வளவுதான். ஆக இந்த மொழிகள்ல அப்படியே ஒரு வாக்கியத்தை பிசகாமல் சொல்லப்பட்டு அப்படியே மாற்றி மாற்றி நேரம் எடுக்க முடியும். அந்த இந்தியன் கிராமா என்கிறதுனுடைய மூலம் என்னன்னா அது தமிழ் கிராமா, தமிழ் இலக்கணம் அது. ஆனால் இன்றைக்கு இலக்கணத்துக்கு மூலமா என்ன சொல்லப்படுகிறது சொன்னா, சன்ஸ்கிரிட்ல இருந்து சொல்லப்படுகிறது, பாணினியை எடுத்து காட்டுகிறார்கள். நீங்க பல்கலைக்கழகத்தை பார்த்துருக்கீங்க, மலையாள சொல்லுவாங்க துப்பு பாஷா, ரொம்ப நட்டு இரு நாட்டுல வலிச்ச வச்ச மாதிரி. பாணினிக்கு எங்க இருக்குது தேவன் பாஷா? பக்கத்துல துப்பு பாஷா நட்டு வச்சிருக்கிறியா? லாங்குவேஜ் மோனிமான் சொல்ற அளவுக்கு என்ன இருக்குது பாணினி இடத்துல? பாணினி ஒரு பெரிய பித்தலாட்டம், அவங்கிட்ட மூலத்தன்மையை அங்க பார்க்க முடியாது. அதுக்கு மூலமா பிராகிருதம் இருக்கு, பிராணாலே முன்ன மூத்தது. அங்க சொல்ற கச்சாயனம் இருக்குது, சகடாயனம் இருக்கு. இந்த ரெண்டு இலக்கணங்கள் தான் பிராகிருத மொழிக்குள்ள இலக்கணம். இவை சமஸ்கிருதத்தை கொடுக்கும் மூத்தவை. அப்ப சன்ஸ்கிரிட் ஒரிஜின் சொல்றதே தப்பு, ஒரே வார்த்தைக்கு திருப்பி அடிச்சிருவோம். நீ சன்ஸ்கிரிட் சொன்னா நாங்க பிராகிரிட் வச்சிருக்கிறோம், பிராய்ஸ் ப்ரீ உண்மை. அப்ப இதெல்லாம் இன்னைக்கு இந்த சபையில பேசி விட்டோம், கேட்டு விட்டோம். என்ன செய்ய போறீங்க, என்ன செய்ய போகிறீர்கள்? நீங்கள் தமிழர்களாக இருந்தால் உங்களுக்கு என்ன உணர்வு தோன்றியது இப்போது? இதை விட்டு என்ன செயல் உங்களிடத்தில் வரப்போகிறது? யாரோடு சேர்ந்து இதை செய்ய போகிறீர்கள்? வெளிப்படையா நான் கேட்கிறேன், யாரோடு சேர்ந்து நீங்க செய்ய முடியும்? அதுக்காக யார் நீங்க அடையாளம் கண்டிருக்கிறீர்கள்? யாரும் இருக்கும்போது அடையாள காண செத்த குறைவு அவனுக்கு எல்லாம் செல்லாம் பெருசா கொண்டாடிட்டு இருப்பான். இப்ப பாவாணரை மறைத்த தமிழ்நாடு இன்றைக்கு வெளிநாடு பாவாணரை அடையாளம் என்று அவன் சொல்ல தொடங்கிட்டான். ப்ரொஃபஸர் அஸ்கோபர் போலா பின்லாந்து நாட்டு பேரறிஞர் அகழ்வாராய்ச்சியில சிந்து வெளியில அவனும் ஆராய்ச்சி பண்ணி அவனும் சொல்லிட்டான் இதெல்லாம் தமிழ் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நிறைய பேர் மீண்டும் மீண்டும் மெய்ப்பித்து விட்டார்கள். ஆனால் விடாமல் சரஸ்வதி நாகரிகம் என்று சிந்து வெளி நாகரிக தமிழ நாகரிகத்தை மாற்றி சொல்லுகிறான் இன்றைக்கு. அந்த சரஸ்வதி கூட என்ன தெரியுமா, அது மூலம் நீங்க இசை போட்டுட்டா உடனே சென்சிட்டா இல்லப்பா, சரஸ்வதி இல்ல அரசுவதி. இது இன்னைக்கு இன்னொரு அறிஞர் இதை கண்டுபிடிச்சு போட்டு வெளியாகிட்டு இருக்கா, சரி அரசுவதி. இப்போ சான்றோன்றோம், அப்புறம் மின்னுக்கு ஆன்றோர் இருக்கு இல்லைங்களா. இந்த சகர ஒற்றுன்னு சொல்லி நம்ம உப்புணுவோம், இந்தியில சுப்பு. நாம் என்ன பார்க்கிறோம், நம்முடைய வரலாற்று மூலத்தை அரசுவதின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு
தெரியாம போனது என்ன காரணம்னா, தமிழை ஆழ்ந்து போய் பார்க்காததுனால. தமிழை தமிழாக மூலமாக பார்க்கிறத விட்டுட்டு தமிழை வேறொன்றில் இருந்து வந்ததாக நாம பார்க்கிற தலைக்கில் பார்வையினால தவறு செய்து கொண்டிருக்கிறோம். தமிழின் நிலை இல்லை, வர வர இழந்திருக்கிறோம். இப்போ இன்னும் குறைஞ்சிட்டு இருக்குது. தமிழ் இங்கிலீஷ்ன்றோம், தமிழ்களம்னு நம்மளே சொல்லிக்கிறோம். தமிழாயின் இங்க நம்ம வர சேர்ந்து அதுக்கு ஒரு பேர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். பாதி பாதி தொலைஞ்சிட்டு இருக்குது. உமரி முதல் வெங்கை வரை இது ஒரு காலம், இப்ப இருக்கிற இந்தியாவுக்குள்ள எடுத்துக்கிட்டா இமய அடிவாரம் வரைக்கும். அப்புறம் ஒரு காலம் இன்னும் குறைஞ்சது, குமரி முதல் விந்தியம் வரை இன்னொரு காலம் வந்தது. விந்தியம்னா இந்த விந்தியன் ரேஞ்ச், நடு இந்தியா. அப்புறம் குமரி முதல் வேங்கடம் வரை திருப்பதி வரைக்கும். திருப்பதி கோயிலுக்கு போயிருக்கிறவங்க பார்த்துருக்கணும், கேட்டிருக்கணும். அங்குள்ளவங்கள என்ன மொழியில இருக்கு, ஏன் அந்த மொழியில எழுதணும், என்ன எழுதி இருக்கு அதுல, அதை சொல்லணும். மூன்று தமிழ்நாடு ஒரு தமிழ்நாடு காண போச்சு. மூணுல ஒரு எல்லாம் மூணுல ஒரு பங்கெடுப்போம்ல, பக்கத்துல தான் இருக்கு. அங்க தரத்துல தான் நின்று கூட்டிட்டு வந்தாரு. ப்ரோவிடன்ட் ஃபண்ட் KWSP மூணுல ஒரு பங்கெடுப்புன்னு சொல்லுவாங்க. 60 விழுக்காடு தமிழ், 40 விழுக்காடு சமஸ்கிருத கலப்பு புதிய வடிவம், அதுக்கு பேர் மலையாளம். மலையாளத்திலையும் அந்த சொரணை பழைய வரலாற்று உணர்ச்சி உள்ள தமிழர்கள் அங்க அந்த இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, இந்த கலப்பு மலைய மலையாளம் வேணாம், எவ்வளவுக்கு எவ்வளவு உண்மை நல்ல சரியான, அது கொச்சையாக இருந்தாலும் தெரிஞ்சதா இருந்தாலும் அது அந்த உண்மையான மலையாள தன்மையில் அது இருக்கணும். சன்ஸ்கிரிட் இதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு பச்சை மலையாளம்னு ஒரு இயக்கம் கேரளாவில் உண்டு. தெலுங்குல அச்ச தெலுங்கு அப்படின்னா சுத்தமான தெலுங்கு. கன்னடத்துல ஹல கன்னடம், ஹலனா பழைய கன்னடம். ஏன் அதை தேடுறான், ஓவர் டோஸ் அதிகமா கலந்தாச்சு, மொழி கெட்டு போச்சு, புது சொற்கள் உண்டாக்க முடியல. தொடக்கப்பள்ளி, இடைநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளின்னு தமிழ்ல நீங்க என்ன வேணாலும் செஞ்சுட்டே இருக்கலாம், கன்னடத்துல போய் உண்டாக்க முடியாது. பிரவுடசா இடையில சொல்றோம், உங்களால உண்டாக்க முடியல சொற்களை. பால் இருக்குது, பாலு பேச்சில தமிழ்ல சொல்றோம். மலையாளத்துல, கன்னடத்துல, இதுல தெலுங்குல எல்லாம் பால் தான். கன்னடத்துல இப்ப ஹாலு, ஹாலு ஹாலுனா பால், புளினா புளி, புல்லுனா புல்லு. அப்ப இதெல்லாம் ஹாவாயிடுச்சு. புகை புகை அதான் ஒகனேக்கர். நம்ம மட்டும் புகையில போய் சுத்திட்டு வர்றான், அது விவரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது இல்லை. அப்ப எல்லாத்தையும் ஒரு பேரை விட்டுட, புகைக்கானல் கொடைக்கானல் கோடைக்கானல் தெரிஞ்ச தமிழனுக்கு புகைக்கானல் அந்த பேரு தெரியல. பொக்கநேக்கல் பொக்கநேக்கல் நீ சொல்ற பொக்கு மாதிரி என்ன தெரியும் வரலாறு உனக்கு. இந்தியாவிலே 614 இடங்களுக்கு மேல, 616 நனவு தட்டுகிறது. ஒரு கலெக்டர் கலெக்டர் சொல்றவங்க தமிழ் பட மாவட்ட ஆட்சியர் அப்ப வடநாடுகள்ல போயிட்டு எல்லாம் அவர் வந்து வேலை செஞ்சிருக்கார். ராமகிருஷ்ணன் அவர் போய் பார்த்துட்டு பிறகு இந்த ஊர் பேர்லாம் பார்த்தா பல இடத்துல தமிழ் பேர்களா இருக்கு. மதுரைன்னு இருக்கு, தேனின்னு இருக்கு, இந்த பழனின்னு இருக்கு. இந்த பேர்கள் வடநாட்டுல இருக்கு. 614 இடங்கள்ல பேரு தமிழ் என்ற சொல்ல ஆரம்பிக்குது. தமிழ் கோட்டா அப்படின்ட்டு. தமிழ் கோட்டானா என்ன, தமிழ் கோட்டம், காளி கோட்டம், குமரக்கோட்டம், கந்தக்கோட்டம், காமக்கோட்டம், இது காஞ்சி காமாட்சி காமக்கோட்டம், இப்படி ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா இப்ப கோட்டம் கோட்டம்னு சொல்லியிருக்கிற தமிழ். இந்த தமிழை போய் அங்க மொழியை தற்காக்க தவறி போனதுனால எல்லாம் மாறி மிச்சம். அதுல 614 இடங்களை அவர் குறிப்பிடுறாரு. பக்ருலி ஆறு மறைஞ்சு போன 10,000 ஆண்டுக்கு மேல காஞ்சி போன ஆறுலாம் சொல்லுதுன்னு சொல்லி இந்த புளோரா பால்மன் குறிப்பிடுறாங்க, மீண்டும் நினைவுபடுத்துகிறார்கள். அந்த அந்த அடிப்படையில் பக்ரோலின்ற பேரு, பக்ரோலி அப்படின்னு உத்தரப்பிரதேசத்துல ஓடுகிறது, பாகிஸ்தான்ல ஓடுகிறது, ஆப்கானிஸ்தான் இருக்கிறது, காவிரி பாகிஸ்தான் இருக்கிறது. அதான் அவர் குறிப்பிடுறாரு. நீங்க படிச்சு பாருங்க, இங்குள்ள காவிரிக்கு அதை எப்படி அங்க போச்சு, இப்ப என்ன சொல்ல திருப்பி. அதாவது தமிழர்கள் வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள், மத்திய தரைக்கடல் சொல்லப்படுற நடுவன் தரைக்கடல் பகுதி, மெடிட்டரேனியன் சீ பகுதியில இருந்து வந்தவங்க, ஆனால் வெளிநாட்டில இருந்து வந்தவங்க தான் அங்க வந்து வட இந்தியாவில இருந்து பிறகு தென்னிந்தியாவுக்கு அடிச்சு துரத்தப்பட்டவனுங்க. எங்கேயும் நிம்மதியா மான மரியாதையோடு இருக்க கூடாதப்போ, நீ துரத்தப்பட்டவன் அப்படின்ற வரலாறு. ஆமா அப்படின்னு ரொம்ப பேர் சொல்றாங்க. கேட்டா அதுக்கு தகுந்த மாதிரி ஆந்திரா பற்றி எடுத்துக்கோங்க. இப்ப தெலுங்கு சகோதரர்கள் பற்றி நம்ம சொன்னோம்னா அவங்க கிட்ட ஆந்திர பாஷா, ஆந்திர திராவிட பாஷா அப்படின்னு ஒரு தொடர். அப்ப ஆந்திர எங்க இருந்துச்சுன்னா ஐதரேய பிரமாணம் அப்படின்ற பகுதி, வேத
விரிவுகள்ல அந்த பகுதியில் என்னன்னு சொல்லப்பட்டிருக்கிறது, ஆந்திரா ரம்மா யாரு அப்படின்னு சொன்னாக்கா, அங்க வடக்குல ஒரு முனிவர் குலத்துல இருந்து ஒழுக்கங்கள்லாம் வந்து சரியா கடைபிடிக்காம விட்டதுனால துரத்தப்பட்டவர்கள் தெற்கே. இந்த செய்தியை ராமாயணத்துல இருந்து எடுத்து சொல்லுகிறார்கள், மகாபாரதத்தில் எடுத்து சொல்லுகிறார்கள். சொல்லுகிறது என்னவானா, அது நமக்கு பெருமையாக இல்லை, நம்மை சிறுமைப்படுத்துவதாக இருக்கிறது, இனநிலையில நம்மளை உயர்த்துவதாக இல்லை, என்று தாழ்த்துவதாக இருக்கிறது. அங்க போய் நம்ம அதுல சரணம்னு எடுத்து தலைமையை வச்சு கொண்டாடணும்னு சொல்லுகின்றார். கிருஷ்ணன் எங்க இருக்கிறார், கிருஷ்ணனுடைய முன்னோர்கள் அங்க இருந்து இல்லை, அவர்கள் வந்து தெற்கிலே இருந்து போனவர்கள். ஆயர் போல கொழுந்து யாரு, கண்ணன். அந்த கண்ணனுடைய முன்னோர்கள் எங்க இருந்து போனார்கள், தென் மதுரை இருந்து போனவர்கள். அதனாலதான் மதுரான்னு சொல்லி வடநாட்டில வச்சாங்க. அந்த கண்ணன் என்ற பெயர் தான் கிருஷ்ணன் என்ற திருப்பாடி. அவன் ஆயர்குல முறையிலேதான் ஏறு தழுகிதான் அவன் திருமணம் செய்தான், மற்றதெல்லாம் பின்னாடி சேர்த்து விட்டுட்டான். இப்ப கிருஷ்ணனுக்கு 16,000 பொண்டாட்டின்னு ஒரு கதை போட்டு விட்டாங்கல்ல, ராதை கோபி எல்லாம் கோபி எல்லாம் போட்டு எல்லாம் கதை போட்டு பிரிச்சுட்டாங்க, அது வேற கதை. ஆனா பழைய மரபுப்படி பார்த்தா ஏறு தழுவுதல் அப்படின்ற அந்த மரபில்ல முல்லை நிலத்து ஒழுக்கத்தின் அடிப்படையில கண்ணன் ஏறு தழுவிதான் நப்பின்ன என்கின்ற பெண்மணியை மணந்திருக்கிறார். அவரோட வரலாற்று முறையில் ஆராய்ச்சி போனோம்னா அந்த உண்மைகள் கிடைக்கும். இந்த மகாபாரதத்தில் 5 பேரும் அண்ணன் தம்பிங்க, அர்ஜுன கற்பா சோப்பா கருப்பு கற்பன், வெள்ளக்காரன் எப்படி கருப்பா இருப்பான், வெளிநாட்டுல ஆரியம் வந்து சொல்லப்பட்ட இலக்கணப்படி ஒரு பயணம் அங்க இல்ல. அப்ப என்ன நடந்தது, மொழி மாறியது, வேற்றினரோடு கலந்தாலும் பழகினார்கள், சிந்தியன் மாதிரி அங்க வேற என்னமோ மாதிரிலாம் உண்டாயிட்டான். அப்படி இப்படி வந்து கலப்பினங்களிலே இருந்த வரலாற்றை தொடக்குவது மூல இனத்தின் வரலாறாக இருக்க முடியாது. உலகத்துல ஒரே ஒரு மொழி அப்படி தமிழ் மட்டும்தான் இருக்கிறது, மற்ற எந்த மொழியாலும் கலப்பு இல்லாம கடன் வாங்காம வாழ முடியாது, தமிழ் மட்டும்தான் அப்படி இயங்குகிறது. இந்த இயல்புகள்லாம் ஆராய்ந்து பார்த்துட்டு செம்மொழி தகுதியாக 11 தகுதிகள் சொல்லுகிறார்கள். ஒரு மொழி மனிதனுடைய மிக தொன்மையில இருந்து மிக புதுமை வரைக்கும் அது எல்லாத்தையும் உள்ளடக்கி காட்டக்கூடிய தகுதி உடையதா இருக்கணும், அதுதான் மூல மொழியா இருக்க முடியும். செம்மொழிகள்லயே தேர்ந்தெடுக்கும் பொழுது எந்த மொழிக்கு பார்க்கும் பொழுது ரெண்டு மொழியை சொன்னா, ஒண்ணு சுவானிக் மொழி வந்து தமிழ் மொழி சொன்னா, சுவானிக் ஆப்பிரிக்காவில இருக்கு சுவாஹிலி, அது அப்படி ஒண்ணு வளப்பட்டது அல்ல, அது அந்த அந்த இதெல்லாம் காட்ட. இப்ப இந்தியாவில இது ஒன்று வரலாறு உங்களுக்கு இன்னும் தெரியுது, இந்த வரலாற்று மறைச்சுதான் இப்போ அங்க எழுத்து எழுதியிருக்கு இல்லைங்களா, ஆதிச்சநல்லூர் நாகரிகத்தில் பயன்படுத்தப்பட்ட தமிழ் எழுத்து. இந்த எழுத்து இருக்க இன்னைக்கு எதனா சொன்னேன், இந்தியாவுக்கு மொத்த எழுத்தும் எங்க இருந்து போனது, பழைய தமிழ் எழுத்து பல வடிவமா வந்திருக்கு, உருவை எழுத்து, அப்புறம் அதுல இருந்து கண் எழுத்து கோல் எழுத்துன்னு சொல்லி அப்புறம் அசை எழுத்து எல்லாம் வந்து அப்புறம் தான் இந்த எழுத்து. அது தாமிலின்னு இருக்குது சமண இலக்கிய வடநாட்டுல சமண குறிப்புகளில தாமிலி என்று இருக்கிறார். அப்ப இந்த தாமிலி தாமிலி என்னடா அது தாமிலின்னா, அல்ல கசு தமிழே கிடைச்சது, இந்த எழுத்து வந்து தொல்காப்பியர் காலத்துல பின்னால வந்த எழுத்து, தொல்காப்பியர் எழுத்து வேற மாதிரி. இதெல்லாம் பாருங்க கிமு 3 நூற்றாண்டுலேருந்தான் வருது, அதுக்கு 19 நூற்றாண்டு இப்போதான் ஒரு நிலைப்பாடு அச்சு வழி வந்ததுனால நிலைப்பாடு ஆயிடுச்சுங்க. அப்ப அதுக்கு முன்ன மாற்றம் அடைஞ்சிட்டு இருந்தது. இப்ப இதுலயே பாருங்க, கீழே இருந்து மேல பாருங்க, மாடர்ன் தமிழ், லேட்டர் பிராமி தமிழ் பிராமி, ஏர்லி தமிழ் பிராமி, அசோகன் பிராமி. தமிழை மறைத்து விட்டு நீ என்ன அசோகனை பேசுகிறாய், அசோகனோட அப்பா எழுதலையா படிக்கலையா, என்ன எழுத்து எழுதுன, எப்படி நீ அசோகன் பிராமி இது பேர் வைக்கிற, அப்ப அதை எடுத்து கண்டுபிடிச்சது யாரு, அவன் தான் சண்டை போட்டுக்கிட்டே தெரிஞ்சாங்க, அப்புறம் தான் புத்த மதம் அனுப்பி விட்டு இருந்தான். அப்ப இந்த எழுத்தெல்லாம் எப்படி வந்துச்சு, திடீர்னு வந்துருமா, திங்கின் மந்திரம் போட்டு வந்துச்சா, ஆதிச்ச நல்லூர்ல பார்த்தமே மேல அந்த ஆதிச்ச நல்லூருக்கு ஒண்ணு கீழே அதோட வரலாறு குமரியிலேருந்து வரலாறு பார்க்கணும். இப்ப நடுவில் எடுத்துக்கிட்டு கிமு 3 நூற்றாண்டு அசோகனுடைய காலம் 2300 ஆண்டு. அப்ப அந்த காலகட்டத்தில இருந்து தமிழ் எழுத்துக்கு இளம் வரலாறு சொல்றான். தமிழ்ல புலவர்கள் என்ன செய்தார்கள், 3 தமிழ் சங்கம் வச்சு என்ன செஞ்சா, இலக்கியத்தை எழுதுனா. 3 தமிழ் சங்கமே இன்றைக்கு 2000 இன்னொரு 1850 சேர்த்துக்கு 3850 ஆண்டுகள் ஆச்சு. 3 தமிழ் சங்கம் இன்றைக்கு இருந்த காலகட்டமே 3850 ஆண்டுகள் ஆச்சு. இது எப்ப வந்து சொல்ற, நீ ஒரு திரிபு மொழி, நீ மூலமும் இல்லை. இதுல பாருங்க இந்த எழுத்துக்கு, இப்ப அம்மா என்ற ஒரு சொல்ல எழுதுறதுக்கு இம்ம பாருங்க, வெளியே நிக்கிற புள்ளி இல்லைங்களா, இப்ப இந்த இம்ம பாருங்க போட்டு கீழே ஒரு கோடி கழிச்சிருக்கானே,
கோர்ட்டுக்கு வெளியில வச்சா அல்லது மேல வச்சா அது வந்து இம் முழுசு, அந்த இம்மு ஒளி குறைஞ்சிச்சுன்னு வச்சுக்கங்க, அந்த கழித்தல் கோடு இருக்குல்ல, இது இந்த இடம் அந்த வைக்கணும் புள்ளிய, அந்த அந்த இம்முனி குறைஞ்சி போச்சு அப்படின்றது ஒரு மாத்திரை குறைச்சி, இந்த அரை மாத்திரை சொல்றோம்ல, அரை மாத்திரை குறைச்சி கால மாத்திரை, அது எப்ப வரும், இசையில வரும். அப்ப இசை தமிழ் இலக்கணத்துல அதெல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறான், அந்த எடுத்து வடிவம் இருக்கு. அது இன்னைக்கு நம்ம வந்து இது படிக்கிறோம், என்னது அந்த மியூசிக் நோட்ஸ் எல்லாம் படிக்கிறோம், என்னென்னமோ போடுறான், அதுலதான் தெரிஞ்சுக்கிறது தமிழனுக்கு, உன் தமிழ் இசையில என்ன நோட்டு வச்சிருந்தான் பாட்டேன் என்ற அறிவு உனக்கு இல்லாமல் போய்விட்டது. தொல்காப்பியத்தை கையில வச்சுக்கிட்டு பேசுகிறார்கள், தமிழில இசை இல்ல. இசை பிதாமகர்கள் யாரு, மூணு பேரு, தியாகையர், சாமா சாஸ்திரி, குத்துசாமி டீச்சர். 350 ஆண்டுக்கு முன்னாடி இந்த மூணு பேரை ஒரு ஆளும் இல்லையா உலகத்துல, இந்த மூணு பேரை ஒருவரும் தமிழ் இல்ல, நீங்க மூணு பேரை ஒருத்தர் கூட தமிழ்ல பாடல, அப்படின்னா தமிழ் இசைக்கு நீ வரலாறு. எங்க கூட்ட அருணகிரிநாதருக்கு நீயே இசை சொல்லி கொடுத்த, உங்களை பார்த்தாயே அருணகிரிநாதர் பாடினார் 500, நீ 350 ஆண்டுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க மூணு பேருமே, உங்களுக்கு முன்னாடி 500 ஆண்டுக்கு முன்னாடி வந்த எங்களை ஒரே ஒரு அருணகிரிக்கு நீ பதில் சொல்லு, அருணகிரி தமிழ் இசையை கற்றது எங்கே, யார் இடத்துல, என்ன இசை முறை அது சொல்ல முடியுமா? எத்தனை தமிழ், அவ்வளவு வடமொழி கலப்பு, ஆனா அருணகிரிக்கு இருக்கிற தமிழ் வீர் வெறி அந்த திமுரு வேற எவனுக்கும் கிடையாது, அப்படி பாடி வச்சிருக்கிறார். ஆனா அவருக்கு அது வந்து இல்ல, இதெல்லாம் கலப்பியா அப்படின்னா அந்த கலப்பு பெருசா நினைக்காத காலம் அந்த காலகட்டம். ஆகினால நம்ம இதெல்லாம் எண்ணி பார்க்கணும், சும்மா படிச்சுட்டு பக்தி நின்றுட்டு கும்பிட்டு முருகா அப்படின்னு என்ன மட்டும் காப்பாத்துறான்ற மாதிரி கூட்டிட்டு போகக்கூடாது. இதை பாருங்க, இது ரெண்டு முடியில் வந்த நாணயம், மகாராஷ்டிரா சொல்றோம்ல, இன்னைக்கு பம்பாய் அந்த அந்த வட்டாரம் மகாராஷ்டிரா, அங்க இருந்த அரசன் கௌதமி புத்திரன், இந்த கௌதமி இல்ல திரைப்படம், கௌதமி புத்திர சதகர்ணி, கிபி 76 இருந்தவர், கோயின் ஆஃப் கௌதமி புத்திர சதகர்ணி, கிங் இன் ப்ரொஃபைல் ஏர் பிராக்கெட், அது சன்ஸ்கிரிட் இல்ல, ஒரே எழுத்து. இப்போ பஸ் நேரத்தில் பிஏஎஸ் னாலும் பஸ் தான் படிக்கணும், பிஏஎஸ் படிச்சாலும் பஸ் தான் படிக்கிறோம், பிஏஎஸ் படிக்கும் போது அது மலாயு புரிஞ்சுக்கணும், பிஏஎஸ் போட்டா என்ன படிச்சுக்கணும், இங்கிலீஷ் புரிஞ்சுக்கணும், எடுத்து ஒண்ணுதான் சொல்லும் ஒண்ணுதான் இல்லைங்களா, அதே கரு தமிழ்ல கீழே டிராவிடியன் லெஜன் போட்டு வச்சிருக்கலாம், டிராவிடியன் என்னன்னு சொன்னா அரகணக்கு கோதமி புதகு கிரு யானை அத கணக்கு திருப்பி அரசன் கோ அப்படின்னு வரணும், அரகனுக்கு இருக்குல்ல அரசன் கோ, இப்ப கோ பெருஞ்சோழன் வருது இல்ல இல்லைங்களா, கோ செங்கண்ணான் வருது இல்ல, அப்படி நம்ம வீட்டாலும் அங்க போய் மொழியை கட்டு இதையும் கட்டு கடைசியில எழுத்து பழைய எழுத்து ஒரே பழைய தமிழ் எழுத்து மொழி ரெண்டா இருக்கு, அப்போ புதகன் இருக்காங்க, புத்திரன் இருக்கிறது மகனுக்கு இருக்காங்க, தமிழ்ல மகன் இருக்கு இன்னொரு, இது ரெண்டு பேர் அப்பாவும் பிள்ளையும், இது வசிஷ்டி புத்திர சதகர்ணி தான் புகழ் பெற்றது, அவருடைய மகன் இவரு சரிங்களா, அரகனுக்கு வகித்தி வசித்தி சா ஹா, இங்கிலீஷ் கிரேக்ல எடுத்துங்க, ஹேமி செமி, ஹெக்ஸகன் செக்ஸகன், ஹெக்ஸ் செக்ஸ் சிக்ஸ் சரிங்களா, சகரம் ஹகரம் சா கா கேது சேது, அப்படி 1000 ஆண்டு கால வரலாற்றை கூட வடநாட்டுல படிக்கிறாங்க, ஹிஸ்டரி படிக்கிறான், இந்தியன் ஹிஸ்டரி படிக்கிறான், வட இந்திய மாணவன், தமிழன் பத்தி செய்தி தெரியும் அவனுக்கு, தெரிஞ்சது ஒன்னே ஒன்னு ராஜேந்திர சோழா, அந்த அவங்களுடைய அப்பா ராஜராஜ சோழன், இந்த ரெண்டு பேரும் அதிகமா தெரியும், மற்ற ஒண்ணுமே தெரியும். அதுக்கப்புறம் முன்னாடி இந்த வரலாறு நீங்க சொல்றீங்க, மூணு தமிழ் சங்கம் வச்சிருந்தீங்களா, முதல் தமிழ் சங்கம், ரெண்டாம் தமிழ் சங்கம், மூன்றாம் தமிழ் சங்கம், 12,000 ஆண்டு கால வரலாறு இருக்குன்னு, அப்படியே ரிஜெக்ட் மூடியாச்சு, அத வடநாட்டுக்காரருக்கு தெரியவே தெரியும். அதனாலதான் தமிழ் செம்மொழியிலுக்கு எதிர்மொழி 8,000 ஆண்டு கால படமைக்கு கொடுத்தான், 1000 ஆண்டு படமை நாங்க கொடுத்துருக்கோம், 1000 ஆண்டுக்கு ரேட் வேற, 2000 ஆண்டு படமைக்கு ரேட் வேற, 3000 ஆண்டு படமைக்கு ரேட் வேற, நம்முடைய வரலாற்றை நாம் உணர்வது இல்லை, நம்முடைய வரலாற்றை உணர்வதற்கு உணர்த்துவதற்கு நமக்கு உணர்கின்ற அதிகாரப்பூர்வமான கல்வி என்பது இந்தியாவிலும் சரி இங்கேயும் சரி அதை சரியாக சொல்லுவது இல்லை, அதனால நாம் அதை உணர்வதே கிடையாது. அசோகன் வரலாறு சொல்லக்கூடாது, அசோகனுக்கு சிந்து வெளியில இருந்த எழுத்து எப்படி ஆரம்பிச்சதுன்னு காட்டுறாங்க பாருங்க, ஒவ்வொரு எழுத்துக்கும் இருந்தவர் ஒரு ஆள் வடிவம், அந்த வடிவம் தான் அடுத்து இப்படி வந்தது, பிராமி வடிவமா வந்து இன்று எழுத்து அப்படி இருக்கு,
ஒவ்வொன்றுமே பேசினா தனியா ஒரு வரலாறு பேசணும். இது இது வெள்ளி சாம்பன் மூன்றாம் சாம்பன் அதாவது சேரநாடு கேரளா இருக்க அவங்க தாத்தா பாட்டி பாட்டை பூட்டனை எடுத்து உரிமை கொண்டாடணும். சேரன நேரடியா அவர் வெளியிட்ட காசு நீங்க பாருங்க, இந்த எழுத்த பாருங்க, ரெண்டும் ஓ ஜட்டு திருப்பி போட்ட மாதிரி இருக்கு, ரெண்டு ஓ இந்த அளவுக்கு மாறி இருக்கு, படத்துக்கு பிரீம் வந்துருப்பாரு ஓ என்று எழுத்து ரெண்டு நெடி ஓ ஓடம்னு எழுதணும்னா ரெண்டு தடவை எழுதணும் பக்கம் பக்கமா. இப்ப வந்து பாட்டுன்னு பிஏடிடியூன்னு எழுதுற மாதிரி அப்புறம் குறியல் நெடில் என்பதற்காகத்தான் அது வந்து முதல்ல நெடில்லாம் வச்சுக்கல. அப்ப இது ஒரு மாற்றம் வளர்ச்சி. இதுதான் தொல்காப்பியர் காலம் எடுத்தாக நடன காசிநாதன் ஆராய்ச்சியர் நடன காசிநாதன் கல்வெட்டு கலைஞர் சொல்றாரு. இந்த எழுத்துல பாருங்க இதெல்லாம் கொஞ்சம் 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 சுழி நிலையில் தொல்காப்பியர் காலத்துல இருந்த எழுத்தாக சொல்லப்படுகிறது ஆராய்ச்சிகளுக்கு. இப்போ இந்த எழுத்து இன்னைக்கு மந்திரம் மந்திரம் மந்திரம்னு தமிழ் ஏமாந்து போயிடுறோம். முடிஞ்சா அடுத்தவனுக்கு வாசல் வச்சாலும் அதுவும் மந்திரம், ஒண்ணு கடவுளே கும்பிட்டாலும் அதுவும் மந்திரம். இது சிந்து வெடியில அந்த ஓ இருக்கு இல்ல அதை இப்படி பிரிச்சு போட்டுட்டாங்க, ரெண்டையும் ரெண்டு குறுக்கிட்டு போட்டுட்டாங்க. ஓம் இப்ப சுவாஸ்திகா சுவாஸ்திக் சுவாஸ்திக் என்ன ஸ்டிக் ஸ்டாப் ஸ்டிக் இருக்கு சமமா தான் நீ பேசிட்டு இருக்க. சுவாஸ்திக் சுவாஸ்திகா கேட்ட புத்தரோ புத்தர் என்னப்பா சொல்லிட்டு எப்ப பார்த்து சொல்லிட்டு போனாரு கேளுங்க. நீங்க ஒரு நாளைக்கு இவ்வளவு பேசுறீங்களா நீங்க, இது உண்மையிலே தமிழ் தான் உங்களால் சொல்ல முடியுமான்னு கேளுங்க. ஒரு நாளைக்கு ஒரு தான் வர்றேன் சொல்றேன். வங்காளத்துல நீங்க பாருங்க நம்ம சொன்னேன் அந்த இமு என்பது இப்படி வந்துட்டு உள்ளுக்கு புள்ளி வைப்பான் அப்படின்னு உயிர பாத்தீங்கன்னா அந்த எழுத்து வந்து இப்படி சேட் பாரு இல்லைங்களா, சில பேர் எழுத்து கோடு விட்டு விட்டா இருக்கும் பாருங்க, சில பேர் நீங்க எழுத்து சொன்னா எழுத்து முழுக்க முழுக்கே ஓடும், சில பேர் வந்து நல்ல லைன் நிறைய இருக்கும் ஒழுங்கா போவோம், சில பேர் எழுத்து அதுக்கு மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு போவோம். அப்படி நானும் கூட கொஞ்சம் சுழிச்சு சுழிச்சு வளைச்சு வளைச்சு எழுதுறாருதான் கா கூட ஒழுங்கா அந்த கோடு எல்லாம் ஒழுங்கா நிக்காது இப்படி போட்டணும் அப்படின்னு அவசியம் ஒழுங்கா இருந்தா எழுதுவேன் விரைவா எழுதுதான் அப்படி ஒரு மாதிரி முடிக்க விட்டது என்னுடைய வழக்கம். அந்த மாதிரி அந்த எழுத்து மாற்றம் அடைந்து அந்த கோடு நிலையில இருந்தது. இந்த வந்து பாருங்க இந்த காலகட்டத்துல வந்து இப்படி ஆயிடுச்சு, அது கல்வெட்டு வளர்ச்சியில காட்டுவாங்க வரிசையா காட்டுவாங்க ரொம்ப கொஞ்சமா தான் அப்படியே மாறி இருக்கும். இந்த நூல் தான் இங்கே இருக்கு பாருங்க, இதுக்கு இது சன்ஸ்கிருதா சம்ஸ்கிருத ஓமா இது இல்ல இது என்னவா இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மேல சொல்ற இந்த பழைய தமிழ் நீங்க பார்த்தா இந்த ஓ நீங்க பார்க்கலாம், இது 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 ஒரு வரலாறு தண்ணி வரலாறு இது வரலாறு மீண்டும் பாருங்க இங்கேயும் பாருங்க அதே தான் யாருக்கு சொந்தப்படுத்துறீங்கன்றதுலதான் இருக்கு. எல்லாரும் வச்சுக்கிட்டோம் அதை பத்தி நம்ம சொல்லல, எல்லாரும் வச்சுட்டு உலகத்துல யாரும் எல்லாம் போட்டவங்க அது கூட எடுத்து நம்ம நாசி எல்லாம் பயன்படுத்தலாம் இல்லையா. ஆகிய நம்ம நமக்கு அதை பத்தி நம்ம கவலை இல்லை. என்ன எவன் அதுக்கு மூல சொந்தமோ தாத்தாவை தாத்தான்னு சொல்லுங்க, அப்பாவ அப்பான்னு சொல்லுங்க, பேரனை பேரன் சொல்லுங்க, பேரனை தாத்தான்னு மாத்தாதீங்க. கிபி மூன்றாம் அஞ்சாம் நூற்றாண்டுல தடையை ஒண்ணு கிடைக்கல. அப்புறம் அது போய் பாருங்க இப்படி ஆயிடுச்சு பாருங்க ஓ தான் இதே வரிசை பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரைக்கும் வருது. அதே மாதிரி பாருங்க ஓ நிதி இப்படி வந்துருக்கு பாருங்க, அதுதான் இன்னைக்கு நம்ம ஓம் இப்படி இருக்கிறோம் சரிங்களா. அப்ப என்னன்னா நமக்கு குறிப்பா இந்த கல்வி முறையில இதை சொல்றவங்க எல்லாம் வந்து நமக்கு சரியா பார்த்து சொல்லணும். இது பேரலாறு எட்டாம் நூற்றாண்டு சேரநாடு திருக்கோடித்தான கோயில்ல சொல்லு அங்க என்ன எழுதியிருக்கான் இது வட்டு குடிச்சு போறதாயிடுச்சு வட்டெடுத்து கோள் எடுத்து மலைப்பகுதி மலையாளம் மலை நேபாளம் மலையாளம் வங்காளம் பொங்காளம் பொங்காளம்ன்றது கோவா நேபாளம் வங்காளம் அந்த ஆழம் ஆழம் ஆழம்னு அது இடத்தை இடப்பெயரின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இது மலையாளம் காவேரி நாகரிகமே 11,000 ஆண்டுக்கு முற்பட்டது. இவர்தான் மெக்ஸ் முல்லர் இளமை தோற்றம் பாவானது நம்ம சுந்தரம்பிள்ளை சொன்னாங்க. சுந்தரம்பிள்ளை சொன்னதை வின்சென்ட் ஸ்மித் என்கின்ற வரலாற்று பேராசிரியர் இந்திய வரலாற்றை எழுதும் பொழுது இந்த ப்ராப்பர் இந்தியா எங்க இருக்கு அப்படின்னா இட்ஸ் இன் தி சவுத் சவுத்துல இருக்கு. அப்போ அதை நீங்க வரலாற்றை தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி போகணும், கங்கையிலிருந்து காவிரிக்கு வரக்கூடாது, காவிரியிலிருந்து கங்கை நோக்கி வரலாற்றை தொடக்கி கொண்டு போக வேண்டும் என்று துணிச்சலா 19 நூற்றாண்டிலே சொன்ன முதல் தமிழ் பேராசிரியர் பேரறிஞர் சுந்தரம். இன்னைக்கு இந்தியாவில இதெல்லாம் திராவிடியன் லாங்குவேஜஸ் திராவிட மொழிகள் அப்படின்னு போடுறாங்க. அவங்க தமிழிய மொழி அல்லது தமிழிக் ஃபேமிலி என்று அதை சொல்ல வேண்டும் திருத்தணும்னு சொன்னா தமிழர்கள் இதுக்கு உரிமையை எடுத்து பேசணும். செம்மொழின்னு சொல்லிட்டு 1000 ஆண்டுல ஒரு லைசன்ஸ் கொடுத்து அங்கேயே நில்லுன்னு வச்சுட்டான்.
அதுலயே மகிழ்ந்துட்டு இருக்காங்க. ஓ, தமிழ் மொழி செம்மொழி ஆகவில்லையா அப்படின்னா சொல்லிட்டு இருக்காங்க, கதை தெரியாம சொல்லிட்டு இருக்கிறோம். அது பாருங்க, இது வந்து பிறந்த எழுத்து. பிறந்ததுல இருந்து தமிழ்நாட்டுல வந்து வடமொழியை எழுதுவதற்காக தமிழ்நாட்டில் தமிழ் எழுத்தை பார்த்து உண்டாகின எழுத்து இந்த பிறந்த எழுத்து. இது வட இந்தியாவில ஏற்படுத்தின எழுத்து. சுப்பிரமணிய ஐயர் சொல்றாரு, இந்த பிராமி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் தேர் ஆர் சம் பெக்குலாரிட்டிஸ் வர்த் நோட்டீசிங். என்ன, அக்கார்டிங் டு கேவி சுப்பிரமணிய ஐயர், தே ஹேவ் கேரக்டர்ஸ் ஃபார் ஆல் த சவுண்ட்ஸ் பெக்குலியர் டு தி டிராவிடியன் லாங்குவேஜஸ் சச் அஸ் ழ, ர, ண. இதெல்லாம் சமஸ்கிருதத்துல கிடையாது. குறி ஏ, குறி ஓ, சின்ன ஏ, சின்ன ஓ, ர, ர, வள்ளின ர, ரெண்டு சொல்லினா, இது வந்து சமஸ்கிருதத்துல கிடையாது, எந்த வடைஞ்ச மொழியும் கிடையாது. ஆனா அசோகன் பிராணியை வந்து எடுத்து சொன்னானுங்கல்ல, அதுல இதெல்லாம் இருக்கு. அப்படின்னா இது தமிழுக்கு உரிய இந்த எழுத்துக்கள் ஏன் நீ வச்சுட்டு இருக்கிற? அண்ட் ஒன்லி டூ கான்சனன்ட்ஸ் ஃபார் ஈச் வர்கா, த சர் அண்ட் சோனன் அண்ட் நாட் ஃபோர் ஆஸ் இன் சன்ஸ்கிரிட். அதெல்லாம் நாலு நாளா இருக்கு. இப்ப தான் இருந்துச்சுன்னா த, த, த அப்படின்னு ஒன்னொன்னு மாத்தி மாத்தி நாலு நாளா பிரிச்சு போவோம். காவை பிரிப்பான் அப்படி, பாவை அப்படி பிரிக்க முடியும், நாலு எழுத்து அப்படி பிரிப்பாங்க. So during the time of Asoka, when necessity to publish his law of Dharma arose, he would have accepted and modified. He would accepted and modified. தமிழ்நாட்டுல வந்து வரலாறு, சமண முனிவர்கள் குகைகளில் தங்கி இருந்தார்கள், அரசர்களும் செல்வர்களும் வீர பெரிய தலைவர்களும் அவங்களுக்கு இருக்க படுக்கையெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க, கல் படுக்கைகள். அங்கே அங்கே தான் அவங்க வந்து பள்ளின்ற சொல்லே தமிழ் கிடையாது, தமிழனுக்கு பள்ளிக்கூட வச்சு கத்துக் கொடுத்தாலும் வட இந்தியாவில் வந்து வந்தவன்தான் சொல்லிட்டு இருக்கிறான். என்னென்ப ஏனு எடுத்தென்ப இவரென்றும் கண்ணென்ப வாழும் உயிர்க்குன்னு சொல்றது திருவள்ளுவருக்கு முன்னாடியே உள்ள செய்தி. அது திருவள்ளு என்பதுன்னு அதனால தான் சொன்ன, அப்படி நான் சொல்றேன்னு சொல்லல, என்ப என்பார்கள் அப்படின்னு சொல்ற. இந்த நுணுக்கமே from the early Dravidians, in the light of these facts, seems probable. சரிதான், பொருத்தமா தான் இருக்கு. யார் சொன்னது இந்த கருத்தை? எலிசும் எட்வர்ட் தாமஸும் சொன்னாங்க, இவன் வந்து சொந்த எழுத்து கிடையாதுப்பா, ஸ்கிரிப்ட் இந்த தமிழ்ல இருந்து தான் இவர்கள் எடுத்துக்கொண்டாங்க. அங்க இந்த தமிழ்ல அங்க ஒரு கேள்வி என்ன வந்துச்சுன்னா, சரி இது மறைக்குது. இப்ப தமிழ்ல நேரடியா நமக்கு அந்த உணர்வை கொண்டு போகல இல்லைங்களா? நீங்க மாத்தணும் இல்ல, அது திராவிடர்கள் அண்ணா சொன்ன புரோட்டோ டிராவிடியன். தமிழ் இல்ல பழசு, தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இன் ஆல் திஸ் எல்லாம் எல்லாம் இருந்துச்சுனாக்கா, தே ஆல் ஷூட் ஃப்ரம் தி சேம் ஒரிஜினல். எங்க அது ஒரிஜின் வந்து புரோட்டோ டிராவிடியன். இல்லாத ஒன்றை இருப்பதாக சொல்லுற, அட்டி அட்டின்னு அடிச்சு பிடிச்சு எடுத்துட்டாரு இந்த பாவானது எப்பயும். அது பின்னாடி இந்த இப்ப அறிஞர்கள் எவ்வளவு அதை பத்தி சொல்லிட்டாங்க. ஆனா தமிழ் கற்கிற நமக்கு இந்த நிகழ்கால வரலாற்றில இதெல்லாம் சொல்லுவதில்லை, தெரியவில்லை. தென்கிழக்கு ஆசியாவில் கோயில் மட்டும் இல்லைங்க, தென்கிழக்கு ஆசிய எழுத்தெல்லாம் நம்ம கொடுத்தது தான். நீங்க இன்டர்நெட்ல பார்க்கலாம், அதெல்லாம் பார்த்துருந்தா ஒவ்வொன்றும் இந்த மொழிக்கு இந்த ஒவ்வொரு இதுல ஒரு ஒரு எழுத்து, இந்த எழுத்து இந்த மொழியில் எப்படி எப்படிலாம் தெரிஞ்சுக்கணும், என்ன ஒன்று ரெண்டு இதெல்லாம் பாருங்க. இதெல்லாம் இருந்து இதெல்லாம் இருந்து இது வந்து இது வளர்ந்துருக்கிறது. இது எழுத்து மட்டும் எழுத்து பார்த்தோம், அப்புறம் ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் கிமு ரெண்டுல இருந்து எப்போ இப்போ இருந்திருக்கு. சோகமாக்கி கொடுத்தது பத்து பத்தா என்னன்ற என்ன அடிப்படையே, ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து. இன்னைக்கு பத்துன்றத ஒரு பதுன்னு முன்ன சொன்னா, இருபதுங்கிற மாதிரி ரெண்டு பத்து இல்லையா, இரு பது, ஒரு பது, ஒரு பது, இருபது, முப்பது, நாற்பது, ஐம்பது, அறுபது, எண்பது, எழுபது, தொண்பது, நூறு. ஆக இப்படியே வரிசையா அந்த பது பது பதுன்னு பத்து பத்தா எண்ணுகிற அந்த எண்மான அமைப்பு, அப்போ ஒரு கட்ட அமைப்பு மாதிரி உருவாக்கு சிஸ்டம், அதை உருவாக்கியது
இந்த மண்ணே நம்முடைய முன்னோர்கள் தான். அப்போ உருவாக்கவும் கொடுக்கவும் அதுக்கு யாருக்கும் இந்த வஞ்சனை பயன்படுத்தவும் நம்ம வந்து ரொம்ப தாராளமான கொள்கை. இன்னைக்கு என்ன குளோபலைசேஷன், எப்பொழுதுமே தமிழன் குளோபலைஸ் ஐயா எல்லாமே. அதனால்தான் யாது முறை யாவரும் கையின் வாழ்க்கையில் சொன்னா கருத்து நீ செஞ்சா கொள்கையை செஞ்சா கடைசியா இந்த பிற்கால சோழர் காலம் வரைக்கும் கூட என்னாச்சு சமயத்தை பிற்கால செய்ய சமயத்தை பறக்குகின்ற போதும் கூட அதே சிந்தனை எல்லாத்துக்கும் எடுத்துலாம் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்ன்ற மாதிரி கடைசியில மதம் மாறினாலும் எந்த இது போனாலும் தமிழன் தமிழனா எடுத்திருக்கிறான். அவன் மதம் மட்டும்தான் வேற, ஆனா அவன் இனத்தால அவனுடைய மொழியால அவன் எப்போதும் ஒன்றா ஒரு இனமா சிந்திச்சிருக்கிறான். 500 ஆண்டுக்கு முன்ன வரைக்கும் சிந்திச்சிருக்கிறான். நியூசிலாந்து போயிருக்கிறான். அவன் போனானோ இல்ல அவன் கட்டண மணி வேற எவனா கொண்டு போனானோ தெரியாது. ஒரு கப்பல் சிக்கி அந்த கப்பல்ல வந்து இந்த எழுதி பண்ணு காதேரு மொகைதி கப்பல்ல சிதைந்து போனது. கப்பல் மணி இது காது முகிதீன் என்ற தமிழருக்கு சொந்தம். அந்த தமிழர் இது வரலாறு எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு கிறிஸ்துவ பாதிரி அங்க நியூசிலாந்துல மௌரி மக்கள் இடையில சமயம் பரப்ப போனாரு. அப்படி அவங்களை சந்தித்த பொழுது அவங்க ஒரு பாத்திரத்துல இப்படி தலைகளை திரட்டி கீழே நெருப்பு போட்டு கிழந்த வச்சுக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு பாத்திரம் ஆயிடுச்சு இந்த மணி பாக்குறாரு. இன்னும் எழுது எழுத்து மாதிரி தெரியுது இது அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு ஐயம் வந்து அந்த எழுத்த படி எடுத்து அப்படியே அனுப்புறாரு. பல நாடுகள்ல போய் எல்லாம் கேட்கற என்ன மொழி என்ன மொழின்னு இந்தியாவுக்கு அனுப்புறாங்க. சென்னைக்கு வருகிறது. சென்னையில வந்தவொடனே அப்போ உள்ளவர்கள்லாம் ஆராய்ச்சி பார்த்துட்டு சொல்றாங்க இது தமிழ் தான் அப்படின்னு உறுதி பண்ணி காதிர் மொகைதீன் அப்படின்னு எழுதிருக்குன்னு அவங்க சொன்னாங்க. அப்ப தமிழர்கள் எப்படி இந்த கடந்த எதிர்காலம் வரைக்கும் கூட எவ்வளவு ஒற்றுமையா இருந்திருக்கிறாங்கன்னு நீங்க பாக்கணும். இன்னைக்கு இழந்துட்டு ஒரு தமிழன் 4 பேர் உட்கார்ந்து இருக்கிறான். அது சிறு வயசா இருக்கான அக்க, கொஞ்சம் நடு வயசுல இருக்கிறவனும் நடு வயசு தாண்டி போனவனும் பயமா இருக்குதுன்னா என்னையா கதை என்னையா எங்கயா வச்சு 500 ஆண்டுக்கு முன்னே இருந்தாலும் இது வரலாறு மதிப்பு பெருமை கொடுக்கறது. நீ பக்கத்துல இருந்து நமக்கு வந்து உயிர் போகுது ஐயா. நமக்கு நம்முடைய வரலாற்றை ஒரு அளவுக்கு திரும்பி பார்க்கவும் புரிந்து கொள்ளவும், ஏன்னா நீங்க எல்லாம் படிச்சவங்கன்றதுனாலதான் நான் என்ன சின்ன குழந்தைங்க சொல்ற மாதிரி இந்த இதான் குமரிக்கண்டம் இதுவளவு கேடு அப்படின்னு சொல்ல முற்படவில்லை. பொதுவா சொல்லிப்பேன், சமயத்துல சொன்னேன், எழுத்துல சொன்னேன், இலக்கியத்துல சொன்னேன், மொழியில சொன்னேன், நாகரிகத்துல சொன்னேன், இப்படி பலவற்றையும் சொல்லுகின்ற பொழுதும் அந்த மூல நிலை என்பது தமிழ் நிலை என்பதை நாம் உணர்வில் கொள்ள வேண்டும். அந்த தமிழ் நிலை என்பதை இன்றைக்கு மறைக்கிறார்கள். அதிகாரப்படியான கல்வி முறையில் நம்மை நாமே மீட்டுக் கொள்வதற்கு நாம் வழி தேடி கொள்ள வேண்டும். ஏதோ கூடினோம் பேசினோம் என்று சொல்லி கலைந்து செல்வதில் எந்த பயனும் கிடையாது. ஆனால் நம்ம இனத்துக்கு உண்டு என்கின்ற ஒரு கவலை குறிப்போடு இந்த வாய்ப்பினை இந்த அளவிலே பயன்படுத்தி உங்களிடத்திலிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி வணக்கம். வணக்கம். இருந்தாலும் பல்வேறு கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொண்ட அருமை அண்ணன் திரு திருச்செல்வம் அவர்களுக்கு இவ்வளையிலே கட்டாளஞ்சியா மணி மணிமன்றத்தின் சார்பாகவும் மலேசிய தமிழ் பேச்சாளர் மன்றத்தின் சார்பாகவும் நன்றி தனி நன்றி தனியும் பாராட்டு தனியும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்மளுடைய சிந்தனை என்பது ஒன்றே ஒன்றுதான், அது என்னன்னா உங்களை சிந்திக்க வைக்கணும். இப்படி சொல்லிட்டதுனால இதெல்லாம் உண்மையா அப்படின்னு நீங்க தான் சொல்லணும். இது அவருடைய ஆய்வுகள். இந்த சிந்தனையை நாங்கள் வந்துட்டு இப்ப ஒரு சிலர் வந்து நம்ம வந்து அதை வந்து பின்பற்றி கொண்டு இருக்கின்றோம். இப்ப இது வந்து உங்கள்கிட்ட திணிக்கிறோம் அப்படின்னு நீங்க நினைச்சா தயவு செய்து, ஏன்னா கல்வியாக இருந்தாலும் சரி அறிவாக இருந்தாலும் சரி அது ஊட்டுவதாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நாங்க. சோ அந்த வகையில இதெல்லாம் உண்மையா இருக்குமா இல்லையா, இதற்கு முன்பு நீங்கள் கேட்டது வந்துட்டு வேற மாதிரி இருந்திருக்கலாம். இப்படி எல்லாம் சொல்லியிருந்தாங்களே, இப்போ இவ்வளவு செய்திகள் இருந்துச்சு, இது முற்றாக மாறுபட்டு இருக்கிறது அப்படின்ற சிந்தனைகள் இது இருந்துச்சு அப்படின்னாக்கா அவர் உங்க முன்னுக்கே இருக்காரு சரிங்களா. உங்களிடம் இருக்கின்ற ஐயங்கள் நீங்க ஏதாவது கேள்விகள் கேட்கணும் அப்படின்னாக்கா கேள்வி பதிலாக இந்த அங்கத்தை நாம் நடத்தலாம் என்று இருக்கின்றோம். சோ நீங்கள் கை உயர்த்தி உங்களுடைய வினாக்களை நீங்கள் தாராளமாக தெரிவிக்கலாம். இப்ப இந்த கால இளைஞர்களும் சரி எங்களோட ஆசிரியர்களும் இவற்றையெல்லாம் அந்த பெருமைகளை காப்பாற்றுவதற்கும் இதை தொடர்ந்து எடுத்து செல்வதற்கும் நாம என்ன நடவடிக்கைகளை மேற்கொண்ட சிறப்பா இருக்கணும்?
ஒரு 5000 ஆண்டுக்கு பிற்பட்டவை. ராமாயண மகாபாரதங்கள் ஒரு இலக்கிய அமைப்புல பார்க்கிறது வேறு பார்வை, அதை வாழ்க்கையாக சமயமாக எடுத்து பார்த்துட்டு வேறு ஒரு பார்வை. அப்ப இங்கு வரலாறு என்ற அடிப்படையில் பார்க்கும் பொழுது குர்ஆன் என்று எடுத்தாலும் பைபிள் என்று எடுத்தாலும் அவற்றுக்கு சமய நிலை மதிப்பு ஒன்று உண்டு, வரலாற்று நிலை மதிப்பு என்று ஒன்று உண்டு. அதுபோல நீங்கள் மகாபாரத ராமாயணங்களை சமய நிலையில மதித்தாலும் அதுக்கு ஒரு நிலை உண்டு, அதை நான் சொல்லல. வரலாற்று நிலையில ஒரு மதிப்பு உண்டு, அதுதான் நான் சொல்லிட்டே போறோம். நீங்க கேட்டதும் நான் சொல்றேன். அப்போ ஒரு மொழி இந்த அடிப்படையில் வரும்போது மகாபாரதம் ஒரு மூல வரலாறு கிடையாது, அது ஒரு இடைப்பட்ட வரலாறு. ராமாயணம் ஒரு இடைப்பட்ட வரலாறு. இதுக்கு பரத கண்டம் சொல்லப்படுற முக்கோணமா இருக்கிற அந்த நிலம் இந்தியா சொல்ற அது கீழே இருக்கிற இலங்கை இதை ஒட்டிதான். இதுக்கு முன்னாடி இருந்த நிலம் எங்கேனா முதல்ல நம்ம சொல்ல இந்தியாவுக்கு கீழே தெற்கே ஒரு 2000 மைல் நீளத்துக்கு ஆங்காங்கே தீவுகளாகவும் பெருநிலங்களாகவும் நிலப்பரப்பு இருந்திருக்கிறது. அதுதான் வந்து குமரி நாடு, குமரி கண்டம்னு நாம சொல்லிட்டு இருக்கிறோம். அப்ப அந்த அந்த கண்டத்திலே அந்த பகுதியிலே மக்கள் வாழ்ந்தார்கள் என்பது வரலாறு என்பதை எல்லாரும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அங்குதான் மக்களினுடைய தொடக்கம் இருந்தது, எல்லா நாகரிகங்களினுடைய மூலமும் என்றுதான் வருகிறது என்பது ஒரு முடிவு. அந்த முடிவின் அடிப்படையில் இருந்து பார்க்கும் பொழுது ராமாயணம் என்று இன்றைக்கு நாம் பார்க்கின்ற அந்த படைப்பும் மகாபாரதம் என்று பார்க்கின்ற அந்த படைப்பும் ரெண்டுமே இதற்கு பிற்பட்டது. குமரி நாடு, குமரி நாட்டு வரலாற்றுக்கு பிற்பட்டது. இரண்டாவது செய்தி கபாலபுரம் என்று சொல்லப்படுறது. அப்ப இந்த கபாலபுரத்து முத்து இருக்கு, அது ரொம்ப பெரிய மதிப்பு உண்டு. இந்த கபாலபுரத்தை பற்றியே வால்மீகி ராமாயணத்திலே குறிப்பு வருகிறது. கபாலபுரம் எங்கே இருந்தது? குமரி நாட்டில் இருந்தது. இரண்டாம் தமிழ் சங்கத்துல அதுதான் வந்து தலை நகரம். அப்ப அந்த அந்த காலகட்டத்தில் இந்த வரலாறு ராமாயணத்துல சொல்லப்படுகிற அந்த வரலாறு அதுக்குள்ள இடம் எங்கேன்னு தேடினா இன்னைக்குள்ள இந்தியாவில இல்ல, கபாலபுரம் இல்லைங்களா? கங்கைனா கங்கையை பார்க்கலாம், இன்னைக்கு கோதாவரினா கோதாவரியை பார்க்கலாம். மகேந்திர மலை எங்கே பார்ப்பீங்க? கடல்ல இருக்கு. இது கபாலபுரம் இருக்கு, கடல்ல இருக்கு. அப்ப இது இந்த வரலாற்றை துளைக்கினால் உங்களுக்கு இதோட மூலம் தெரிய வரும். கதை ராமாயணம் என்பது இன்னைக்கு பல வடிவத்துல வந்திருக்கு. கம்ப ராமாயணம் கடைசியா தமிழ்ல வந்திருக்கு. சங்க காலத்து மூன்றாம் சங்க காலத்துல ஆசிரிய மாலை என்ற பேரில் ராமாயணம் தொகுக்கப்பட்டிருக்கிறது. வங்காள மொழியிலே இருக்கிறது ஆனந்த ராமாயணம் என்று, பம்ப ராமாயணம், அப்புறம் கம்ப ராமாயணத்தை பார்த்து துளசிதாஸ் ராமாயணம் இந்தியில செய்யப்பட்டு, இப்படி நிறைய ராமாயணங்கள் வந்திருக்கு. வருஷம் பல வடிவத்திலே அது மீண்டும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கிடைத்திருக்கிறதுல மூலமாக வால்மீகி ராமாயணம் என்று சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டிருக்கிற ராமாயணம் சொல்லப்படுகிறது. ஆனால் அதுக்கு முன்னதாக நீங்க பாத்தீங்கன்னாக்கா பாலி மொழியிலேயும் மாவேரியில் சொல்லப்படுகின்ற இன்னொரு மொழியிலேயும் சமண ராமாயணம், சமண சார்பான ராமாயணமும் ஜைன ராமாயணம் இருக்கு. ஜைன மதத்து சார்பில் ஜைன ராமாயணம் அதை சொல்லுவாங்க. பௌத்த நிலையிலேயே ராமாயணத்தை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கற்றுச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு கதையும் பார்த்தாக்கா கதை 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 மாந்தர்கள் உறவு வித்தியாசமா இருக்கும். ஒரு இதுல பார்த்தாக்கா ராவணனுக்கு சீதை வந்து மகள், ஒரு இதுல பாத்தீங்கன்னாக்கா ராம லட்சுமணன் எல்லாம் வந்து ஒற்றுமையா இருக்கிறாங்க. ஒரு இதுல அவ்வளவு ஒற்றுமையா இல்ல. பரதன் கிட்ட ரொம்ப பேசியிருக்கிறாங்க, பரதன் ரொம்ப பேசியிருக்கிறான். அன்னியில் மரியாதை இல்ல. இப்ப ஓடிட்டு இருக்கிற ராமாயணம் தொலைக்காட்சியில எல்லாம் பம்பாய், ஆல் ஃப்ரம் மகாராஷ்டிரா பம்பாய், அங்கிருந்து அப்படி மொத்தமா எடுத்துட்டு ஓடி இருக்கான் பம்பாய்காரன். அப்போ இந்த இந்த ராமாயணத்தை பார்த்தீங்கன்னா பார்த்து ரொம்ப கனிவா ரொம்ப பணிகள் குடும்பமா வாழ்ந்தாங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இந்த வரலாறுகள் என்ன சொல்லுதுன்னா ஒரு மன்னர் குடும்பத்து கதை வரலாறு.
ராமர் என்கின்ற ஒரு பேர் ஒரு அரசர், அந்த அரசர் வாழ்ந்த வாழ்வு, அந்த வாழ்வுன்றது பல கால கட்டங்கள்ல சமய சார்பில் ஜைன மத சார்பில் அது மாதிரி அவங்க சித்தாந்தத்துக்கு படி அவங்க சித்தரித்து காட்டியிருக்கிறார்கள். பிறகு வால்மீகி அந்த ஒரு நிலையில காட்டியிருக்கிறாரு. கம்பர் எடுத்த போது நம்ம சொல்றோம் வால்மீகி சொல்லாததை கம்பர் சொல்றாரு, வால்மீகி சிறப்பா காட்டாததை கம்பர் சிறப்பா காட்டியிருக்கிறாரு. இப்படிலாம் நம்ம வித்தியாசம் பார்க்கிறோம். அப்ப இந்த படைப்புன்ற நிலையில பல மொழியில ஓடி இருந்தாலும் மூலத்தில அது வால்மீகியால செய்யப்பட்டதுதான் இருக்கிறது. வால்மீகியால செய்யப்பட்டதுக்கு முன்னாலே அந்த கதை நிகழ்ந்திருப்பதுங்கிறதெல்லாம் ரொம்ப பழமைன்னு சொல்றாங்க. வால்மீகி எழுதியது பின்னாலே கதை நிகழ்ந்து பழமையிலன்னு சொல்றாங்க. ஆனா அந்த பழமையில போகின்ற பொழுது அது எழுதப்பட்டது சமஸ்கிருதம் அல்ல, வேறு ஏதோ ஒரு சமஸ்கிருதத்துக்கு உட்பட்ட ஒரு பிராகிருதம், அது ஒரு ஏதோ ஒரு பிராகிருதத்தோ எழுதி இருக்க வேண்டும். அதனோட ஒரு சாயல் தான் வந்து இந்த ஜைன ராமாயணம் சொல்லப்படுகின்றது. பிராகிருத மொழி முக்கியமா ரெண்டு சமயங்களும் முக்கியத்துவம் பெற்றது. பிராகிருதம் அது போல சில மொழி வழக்குகளுடைய ஒரு கூட்டுதான். ஒன்று புத்தத்துல பாலி, சமணத்துக்கு கோணம் தான் மாதிரி மொழி, இதுதான் அடிப்படை. அப்படி பார்த்தீங்கன்னாக்க மூல மொழியாக ராமாயணத்திற்கு சமஸ்கிருதத்தான் அது எழுதப்பட்டது என்ற கருத்துக்கு மாற்றாக சமஸ்கிருதத்துல வருவதற்கு முன்னால் பிராகிருதத்துல அந்த கதை இருந்தது. அந்த கதை அந்த மொழியில எழுதப்பட்ட வடிவங்கள் இன்றைக்கு சிறந்து போயிடுச்சு. வால்மீகி எழுதியது இன்றைக்கு புகழ் பெற்று வால்மீகியை பின்பற்றி மிக பல வேறு வேறு மொழிகள்ல அதை விரிவாக பாடியிருக்கிறார். அதுதான் செய்தி. இதுக்கு தமிழ் வரலாற்றுக்கு இது ஒரு மூலமாக்கிக் கொள்வதற்கு ஒன்றும் இல்லை. தமிழ் வரலாற்றை ராமாயணத்திலிருந்து மகாபாரதத்திலிருந்து பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை. அதைத்தான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு இலக்கியமா நம்ம இது படிப்போம், ஷேக்ஸ்பியர் எழுத படிக்கிறோம், நம்ம ஒண்ணு கெட்டு போறது இல்லை, படிக்க வேண்டாம். ஒரு இலக்கியம் ஒடிசி இதெல்லாம் படிக்கிறோம், கெட்டு போறது இல்லை, படிச்சுக்க வேண்டியதான். ஆனால் எனக்கு பாட்டம் கூட்டங்கிற உறவுல நீங்க பார்க்க முடியாது. அதே மாதிரி வால்மீகி ராமாயணத்திலேயே வந்து ஒரு குறிப்பு வருகிறது. ராமனுக்கு குடிசூற்று சொல்லி தசரதன் முடிவெடுக்கிறார். அவரை முடிவு எடுக்கின்ற பொழுது கடைசியில சிலரோட சில அரசர்கள்லாம் கூப்பிட்டு அவர் கருத்து ஆய்வு செய்கிறார். செய்ய போறா என் மாதிரி செய்யா அப்படி அப்படி எல்லாம் பேசும்போது அவர் அழைக்கப்படுகின்ற ஒருவரா பாண்டிய அரசனும் இருக்கிறார். மகாபாரதத்துல பாத்தீங்கன்னாக்க அர்ஜுனன் வடநாட்டிலிருந்து தென்னாட்டுக்கு வருகின்றார். அப்படி தென்னாட்டுக்கு வருகின்ற பொழுது அவன் பாண்டிய நாட்டு இளவரசி ஒருத்தியை மணந்ததாக சொல்லி ஒரு இணைப்பு ஒரு கதை மடர்ந்து இருக்கிறது. என்ன, அரச குடும்பங்கள் வடக்கோ தெற்கோ எந்த குடும்பத்திலையும் வந்து பெண் எடுத்து மாப்பிள்ளை கொடுக்கின்ற மாதிரி எல்லாம் இருந்திருக்கிறாங்க. அது இந்தியா முழுவதும் இருந்திருக்கு, அது வேற. ஆனா நாம என்ன அங்க சொல்ல வரோம், மூலம் என்கின்ற ஒன்று இத்தனைக்கும் இந்த பண்பாடு ராமாயணத்துல சொல்லப்படுகிற ஒரு அரசருக்கு ஒரு மகள் அணிஞ்சிருக்காருன்னா அது வந்து ஆரிய பண்பாடு, ஆரிய கண்டுபிடிச்சது பேசக்கூடாதுன்னு சொல்லணும். அது தமிழனுடையது, தமிழன் தான் ஆட்சி முறை கொடுத்தவன். பாண்டிய அரசு பரம்பரையில இருந்தது மூணு இது பிரிச்சிருவான், மூணு ஒளி மூலங்கள், சூரியன் சந்திரன் நெருப்பு. சூரிய குலம் சந்திர குலம் நெருப்பு இருக்கு, அந்த அக்னி குலம் சொல்லி வடநாட்டை சொல்லுவோம். அக திங்கள் பாண்டியர்கள் மதிபுலத்தவர்கள், அந்த மதிக்குளத்துல இருந்து வந்தவன் தான் யாரு, மகாபாரத கதையில வருகின்ற அரசர் பரம்பரைக்கு மூலவர்களை பாத்தீங்கன்னா அவன் பாண்டிய அரசு பரம்பரையிலிருந்து வந்தவன். அவங்க பின்னிக்காது பாண்டிய பாண்டவர் அப்படின்னு ரெண்டை வச்சுக்கிட்டு பாண்டவர்னா பாண்டு என்ற அரசனுடைய பிள்ளைகள் பாண்டவர் சொல்லப்பட்டாங்க, சரிங்களா, அஞ்சு பிள்ளைங்க. அப்ப அந்த அடிப்படையில அந்த அவங்களும் தான் பாண்டவர்ன்றதுதான் பாண்டியன் அரசன் முறை வந்துச்சுன்னா நீங்க சொல்லுகிற அந்த மகாபாரதம் தொடக்கம் என்கிறதுக்கு முந்தியே குமரி நாட்டு வரலாறு இருக்கு. குமரி நாட்டு வரலாற்றிலே மூன்று தமிழ் சங்க வரலாறு உண்டு. மூன்று தமிழ் சங்கத்துல 12,000 ஆண்டுக்கு முன்னான முதல் சங்கத்தை நிறுவிய பாண்டியன் கடுங்கோன் என்பவன் 12,000 ஆண்டுக்கு முற்பட்டவன் என்று சொல்லும் போது காரணத்தை வைத்துக் கொண்டு பாண்டியன் எங்க இருந்து வந்தான்னா பாண்டவர்ல இருந்து வந்தான்னு கதையை திருப்பும் போது அந்த ராமாயணமும் மகாபாரதமும் நமக்கு இப்ப சிக்கலா மாறிடுச்சு. இதை வச்சுதான் சில பேர் என்ன சொல்றாங்க, இதெல்லாம் வேண்டாம், இல்லை சில பேர் கோபத்துல அது தாக்குறதுலாம் நடந்தது. நீங்க அதை புரிஞ்சுக்கணும். அதுதான் இதை தவிர வேற ஒன்றும் கிடையாது. தப்பான கருத்தை படிச்சு தப்பான முடிவை எழுதி நாம வந்து
தமிழ் என்று அறிந்து விட்டதாக நம்ம சான்றுபடுத்தப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றோம். தப்பான அறிவிலே நாம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றோம். அப்ப இந்த நிலையை மாற்றுவதற்கு என்ன செய்யணும்னு சொன்னா, இது போன்ற அரங்குகள் ஏதோ இளைஞர்களுக்கு நீங்கெல்லாம் சாதனம் அப்பெல்லாம் சின்ன ஆளுங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. அவரு மாதிரி உணர்வு பெருசா இருக்கணும், துணிவா இருக்கணும், தூய்மையா இருக்கணும், தன்னால துலங்கும் உள்ளுக்கு பிச்சுக்கிட்டு வரும். தேடல் அப்படிதான் வந்தது எனக்கு. படிச்சேன், நான் மணாய பள்ளியில தான் ஆங்கில படிப்பு இருந்ததுல கடைசி கூட்டம் நாங்க எங்களோட மூடு விட கண்டு அப்புறம் தான் எல்லாம் மலாய் மொழியில வந்தது. அப்ப அப்படி இருந்த அந்த காலகட்டத்துல எங்க ஒரு உஸ்தாத் அவர் வந்து பேசுவாரு. சமயத்துல நம்ம சார்பான செல்லாம் நையாண்டி பண்ணி எல்லாம் சொல்லு வகுப்புல சொல்லுவாரு. எங்க வீட்டுல போய் கேட்பேன், பெற்றோருக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொன்னாங்க அதெல்லாம் படிக்கணும்னாலும் புத்தகம் இருக்கு அப்படின்னு ஒரு செய்தி சொன்ன. புத்தகம் படிக்கணும்ன்ற ஒரு வித்து அப்படி செய்தி கிடைச்சது. அடுத்து என்ன படிக்கணும் போய் புத்தகத்தை எடுத்தேன், கையில கிடைச்சது. மறைந்து போன தமிழ் நூல்கள்னு ஒரு நூல் கிடைச்சது. அது விளங்குமா விளங்காதா அது என்னன்னா ஒண்ணுமே எனக்கு தெரியாது. எனக்கு ராமாயண மகாபாரத கதைகள் கேட்கறது ரொம்ப பிடிக்கும். அதை ஆர்வத்துல திருப்புறேன். அங்க போட்ட வந்து பாரத வெண்பா அப்படின்னு போட்டிருக்கேன், பாரத வெண்பா. அப்புறம் பார்த்தாக்கா வந்து எத்தனையோ வடிவத்துல மகாபாரத கதைகள் இருந்து அவையெல்லாம் அழிஞ்சு போச்சு அப்படின்னு நிறைய படிக்கிறாங்க. அப்புறம் தமிழ் நூல்கள் பல பல நூல்கள்லாம் இருந்தும் அழிஞ்சு போச்சுன்னு செய்தது. நூல்கள் இருந்தது அழிஞ்சு போச்சா, ஏன் அழிஞ்சிச்சு அதையும் சொல்றான். எனக்கு ஒரு அடிப்படையை இந்த நூல் ஏற்படுத்தி கொடுத்தது. இப்ப அங்கிருந்து எனக்கு யாரும் சொல்லல, நீ தமிழை காப்பாற்றணும், நீ தமிழை சரியா புரிஞ்சுக்கணும், நீ தமிழை வந்து வளர்க்கணும், எல்லாருக்கும் போய் சொல்லணும்னு எனக்கு யாரும் உபதேசம் கொடுக்கல. என் மனதிலே அது படிச்சதும் எனக்கு ஒரு துன்பம் வந்தது. ஏன்னா தமிழன் என்கிறது எனக்கு உணர்த்தப்பட்டிருந்ததுனால, ஐயோ நம்மளுடைய இதுன்னு சொல்றாங்களே அழிஞ்சிருச்சாமே, காப்பாத்தாம விட்டுட்டாங்களாமே, போர்ல அழிஞ்சுதாமே, கரையம் அழிச்சுதாமே அப்படின்ட்டு இப்படி பலவற்றை படிச்சு வந்த மனதிலே ஒரு துன்பம், ஒரு சுமை உண்டானது. அந்த சுமை உணர்விலே மற்ற நூல்கள் அடுத்தடுத்த தொடுவதற்கு வாய்ப்பு ஏற்பட்ட பொழுது இயல்பான ஒரு வளர்ச்சி எனக்கு கிடைத்தது. அது கூட தான் நான் இந்த தம்பிக்கு அப்படிதான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த ஐயா அப்படிதான் இருக்கிறாங்க, நம்ம திரு அண்ணாத்துறை இருக்காங்க, இங்க இந்த நடத்துகின்ற இந்த பொறுப்பாளர்கள் அப்படித்தான் இருக்கிறாங்க. அப்போ நம்ம மனதில் இயல்பா ஒரு தூய்மையோட நீங்க அணுகுங்க, உங்களுக்கு வழி கிடைக்கும். இது சொந்த நிலைக்கு. பொது நிலைக்கு வருகின்ற பொழுது பள்ளியில கல்லூரியில பல்கலைக்கழகத்துல இதை சரியா சொல்லணும். வானொலியில போனாலே அலறாங்க, பயப்படுறாங்க. ஒரு சுழியம்னு ஒண்ணு சொல்ல வந்ததுக்கு உலகத்துக்கே என் முறையை கற்றுக் கொடுத்தவன், நம்ம சிஸ்டம் கற்றுக் கொடுத்த இனம் தமிழ் இனம் சொல்ற மாதிரி கற்றுக் கொடுத்த தமிழனுக்கு சுழியம் என்று சொல்றதுக்கு சொந்தமா சொல்ல இல்லை. பூஜ்யம்னாலும் அதுதான், கோஷம்னாலும் அதுதான், ஜீரோனாலும் அதுதான், சைஃபர்னாலும் அதுதான், எல்லாம் அதுதான். ஆனா எது தமிழ்? சுழியம்னு சொன்னா தானே அது தமிழ். பூஜ்யம்னா அது சமஸ்கிருதம் இல்லை. நீங்க என்ன சொல்ல வரணும், தமிழ்ல வேணுமா இப்ப சமஸ்கிருதத்துல வேணுமா? தமிழ்ல சொல்லணும்னா சுழியம்னு சொல்லு, சமஸ்கிருத சொல்லணும்னு ஆசையா இருந்தா பூஜ்யம்னு சொல்லு. அது எங்க போய் சொல்லணும் தமிழ? தமிழையும் சமஸ்கிருதம் நீ ஏன் கலக்கிற? தமிழ் தமிழா இருக்கட்டும், சமஸ்கிருதம் சமஸ்கிருதமா இருக்கட்டும், உனக்கு ஒரே ஒரு பூஜ்யத்தை மட்டும் எனக்கு வச்சு எனக்கு சமஸ்கிருதம் தெரியும்னு சொல்லி சொன்னா எவ்வளவு பெரிய பேதமை. இந்த ஒரு இது பேதமை. இன்னொருத்தன் சொல்றான் தமிழ்ல வந்து அதுக்கு சொல்லு இல்லைன்றான். சொல்றான் சாதாரண அந்த பரவாயில்ல, தமிழ் துறையில பட்டம் பெற்றவன், தமிழுக்கு பட்டம் வாங்கி எதுக்கு தமிழை கேவலப்படுத்துறதுக்கு தான் அவன் பட்டம் உதவுனுச்சே தவிர. ஆனால் பெருஜித்து நான் சொன்னார் பட்டம் என் பட்டம் என் மூக்குப்பி, பதவி என் காது குறும்பின், தூக்கி அடிச்சு போனார். அவருக்கு எத்தனை பட்டம் பெற்றாங்க கொடுத்து வந்தாங்க? பட்டம் என் மூக்குப்பி, பதவி என் காது குறும்பி, இதெல்லாம் இருக்கிற அப்படின்னு. தமிழை கொண்டே தமிழை அழிப்பதற்கு தமிழனுக்கு தீய அறிவு கற்பிக்கப்படுகிறது. இதை நிறுத்தணும், திருத்தணும். திருத்தணும் சொல்லும் போது அந்த துறை இருக்கிற உயர்நிலையாளர்கள் மனசுல கோபம் இல்லாம அமைதியா பொறுமையா இது போல வந்து உட்கார்ந்து நம்ம வந்து பேசிக்கொண்டு ஐயா இது என்ன கருத்து இப்படி கொண்டு போகணும், இது ஒருவனுக்கு தமிழின் மீது நம்பிக்கையை வளர்க்கும், இது இப்படி போச்சுன்னா ஒருத்தர் வந்து தமிழ் மேல வந்து அவநம்பிக்கையை கொடுத்து அந்த மொழிக்கு அவன் எதிராக செயல்பட்டு தானும் கெட்டு மொழியும் கெடுத்து அழிச்சிடுவான்.
அப்படின்றத நம்ம புரிய இருக்கு. அப்ப இதை செய்யணும்னு சொன்னா முதல்ல கலை திட்டம் என்பதிலே நமக்கு தெளிவு, இந்த தெளிவு அங்கு சேர்க்கப்பட வேண்டும். இரண்டாவது, மேல்நிலையில இருந்து ஆசிரியர் பயிற்சியில இருக்கும்போது ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில இது போன்ற கருத்து அரங்குகளை கண்டிப்பா வைக்கணும், பேசப்படணும். பரவாயில்ல, அவங்களுக்கு எதிரான கருத்தாக இருக்கட்டுமே, எந்த கருத்தா இருந்தாலும் பரவாயில்ல, பேசுவோம். நம்ம என்ன விழுந்துகள் இல்லையே, ஒருத்தர் எனக்கு எதிரான ஒரு கருத்தை வச்சிருக்காருன்னா அதனால அவருக்கு எனக்கு பகைன்னு அர்த்தம் இல்லை, அதனால நான் வெறுக்கணும்னு அவசியம் இல்லை, சரிங்களா? ஆகையினால நாம இது போன்ற கருத்துக்களை வெளிப்படையாக தெளிவா முதல்ல பேசலாவது முன் வர வேண்டும். அப்புறம்தான் நம்ம அதை எடுத்துட்டு கொண்டு போய் அதை பாட முறைகள்ல சேர்த்து திட்டமாக்கி நம்ம செயல்படுத்த முடியும். இது ரெண்டும் ஒழுங்குபட்ட பாட திட்டத்துல வந்துச்சுன்னா பாட புத்தகத்துல வரும், ஒழுங்கா பாட புத்தகத்தை சரியா எழுதுவாங்க. இன்னொருத்தர் எனக்கு தொடர்புடி கேட்டார், தேயிலை மரமா தேயிலை செடியான்னு கேட்டார். எனக்கு தெரிஞ்சது செடிதாயா அப்படின்னு சொன்னேன். மரம்னு போட்டிருக்குது 4வது புத்தகத்துல அப்படின்னாரு. அது போட்டா நீ அவங்கள கேட்க, நீ என்னை கேட்டா பிழை செய்தவன் பிழைத்து கொண்டிருக்கின்றான், தமிழுக்கு நலம் செய்ய வேண்டும் என்று உழைக்கின்றவனோ கடைசியில் அவன் தன்னை இழந்து கொண்டிருக்கின்றான். ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன், பெயர் வைக்கிறோம், தமிழ் இழப்ப வந்து பெயர் வைக்கணும்னு சொல்றது நல்ல உணர்வு. எது தமிழ்னு தெரியாம போச்சு, ஒண்ணு. ரெண்டாவது, அட்டவணை இருக்கு, எழுத்து அட்டவணை, இந்த நாள்மீன் நட்சத்திரத்துல பிறந்த பிள்ளைக்கு இந்த எழுத்துல துறைக்கு பெயர் வைக்கணும் அப்படின்னு இருக்கு. 3 அட்டவணை வடக்கத்துல காணப்படுகிறது. ஒன்று, தமிழ் முழுக்க முழுக்க தமிழ் எழுத்துக்களை மட்டும் கொண்டு அமைந்த அட்டவணை. இரண்டாவது அட்டவணை, வட இந்தியர்களுக்கு ஏற்ற அட்டவணை. 3வது அட்டவணை, தமிழுக்கும் வடமொழிக்கும் ரெண்டுக்கும் சேர்ந்து ஒரு கலப்படம் பண்ணி ஒரு கலப்பட அட்டவணை. தமிழ்ல பஞ்சாங்கம் வெளியாக்குறாங்க, தமிழர்கள் தான் வெளியாக்குறாங்க. தமிழர்கள் வெளியாக்குற பஞ்சாங்கத்துல நீ தமிழ் எழுத்துக்கள உள்ள அட்டவணை இருக்கு, அதை போட வேண்டியதானே. ஏன் அதை போடாம வட இந்தியனுக்கும் தென்னிந்தியர் எல்லாருமே கலப்பு மொழியில நீ போட்ட உடனே நீ பேருங்க கொடுக்குறாங்க, ஜான் வருது. ஜான் வந்து அப்புறம் வந்து ஜாவில் ஏதோ பேரைக்குதான் செய்வான். ஏன்னா அந்த எழுத்துல வைக்கலன்னா பிள்ளைக்கு ஏதோ கெட்டது நடக்கும், வாழ்க்கையில நல்லது நடக்காது, தெய்வ குற்றம் ஆயிடும் பயப்படுறாங்க மக்கள். அவங்களுக்கு அதை பத்தி விவரம் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. அப்ப இப்ப சொல்லும் போது இது கடவுள் பேரால சொல்லப்பட்டதுனால எல்லாத்திலையும் நம்ம கடவுள் சாயம் பூசிட்டதுனால மக்கள் நடுங்கிறான். குருக்கள் மார்க் படருக்கு இதை பற்றி உண்மை தெரியல, அவங்க வந்து பூசை ஏற்றுவதற்கு அறிஞ்சிருக்கிறாங்க, அர்ச்சனை செய்ய அறிஞ்சிருக்கிறாங்க, திருவிழா நடத்துவதற்கு கற்றிருக்கிறாங்க, தமிழ் கற்றவர்கள். நீங்களே பாருங்க, ஒரு ஜாதக குறிப்பு எழுதி கொடுப்பாங்க அவ்வளவு எழுத்துப்பட இருக்கும், நீங்க பாருங்க, போய் பாருங்க. இதை திருத்திருக்கு யாரு திருத்தணும், அவரையே நம்ம அவ்வளவு நம்புறோம், கடவுளை அவ்வளவு நம்புறோம், கடவுளை எவ்வளவு நம்புறோமோ கடவுளுக்காக தொண்டு செய்கிற அவர்களையும் நம்ம அவ்வளவு நம்புறோம், கடவுளை எவ்வளவு மதிக்கிறோமோ கடவுளுக்கு தொண்டு செய்கிற அவங்களையும் நம்ம அவ்வளவு மதிக்கிறோம். அப்ப இங்கே தான் அந்த நம்ம தவறுகின்ற இடம் இருக்கிறது. அப்ப பிரச்சனை ஒண்ணும் இல்லை, அதை திருத்துங்க. அர்ச்சகர்களோடு கூட நம்ம பேசலாம், கூப்பிட்டா வரமாட்டாங்க, ஏன்னாக்கா நாங்க எங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி ரொம்ப பேரு பெற மாட்டாங்க. இப்ப நீங்க கூடி இருக்கிறீங்க, உங்களுக்கு நீங்களும் திருமணம் பண்ணாதான் ரொம்ப பேருங்க, குடும்பம் அமைப்பீங்க, உங்க குடும்பத்தை நீங்க இந்த சிந்தனையின் அடிப்படையில் சிந்திச்சு வழி நடத்துங்க, அப்பதான் மாறும். முதல்ல நீங்க இப்படி ரொம்ப பேர் அந்த அடிநிலையில மாற்றம் அடையும் போது மேல்நிலையும் அங்க மாற்றம் அடைவாங்க, சமுதாயம் மாறிடுச்சு அப்படின்னு. பேருல பிள்ளை எழுதுறான், அடுக்கு மாடி வீடுன்றான், அடுக்கு மாடின்றதும் வேணும்னா நல்லா தமிழ் தான், மக்கள் தொகை கற்று சுருக்கமா எழுதிட்டான். என்ன சொல்றான், அடுக்ககம் அப்படின்னு சொல்ல, அடுக்கு அகம்னா வீடு, அடுக்கு அகம் அடுக்ககம்னு போட்டான், இன்னும் சுருக்கம் ஆயிடுச்சு இல்லைங்களா. இப்ப இந்த சுருக்கமான வடிவத்தை தொலைக்காட்சியில பார்த்துட்டு கட்டுரை எழுது வந்து பள்ளி கொடுத்த ஒரு பிள்ளை அந்த சொல்ல பயன்படுத்துகிற அடுக்ககம் அப்படின்ற சொல்ல. என் மாமா இந்த கோலாலம் தொற்று சென்றிருந்த விடுமுறையின் போது இந்த அடுக்ககத்தில் வாழ்கிறார் ரசிக்கிறார் அப்படின்னு எழுதுச்சு. இப்ப ஆசிரியர் என்ன அது பிள்ளைங்க போடுறதா சரிங்க போடுறதா, ஆனா ஆசிரியருக்கும் புரியுது அவன் சொல்ற அடுக்கு மாடி வீடு சார் அப்படின்னு. அவனுக்கு எப்படி இது தெரியும், நான் தொலைக்காட்சி பார்த்தேன் சார் அப்படின்னு. அப்போ அந்த பிள்ளைக்கு சரியானதை சொல்ல போது அதுக்கு புரிஞ்சிருச்சு, பயன்படுத்திருச்சு,
ஆசிரியரும் வந்து எங்கே நீ இதை தெரிந்து கொண்டாயின்னு கேட்டபோது தெரிஞ்சு கொண்டு பொருள் பொறுத்த மாதிரி சரின்ட்டாரு. அதே ஒரு இது வந்து ஒரு தாழ் திருத்துகிற நண்பர்கிட்ட அவர் சொன்னார், ஒரு மாணவருடைய கட்டுரைகளை இந்த மாதிரி சொல்ல பயன்படுத்தி நான் பார்த்துருக்குறேன், நினைவில்லை யாருன்னு எனக்கு பார்த்துருக்குறேங்க சொல்றது உண்மைதான் அப்படின்னு. அப்போ எங்கிருந்து நம்ம மொழியை கொண்டு போறோம், ஊடகங்கள் பணியாற்ற வேண்டும், வானொலி தொலைக்காட்சி எல்லாமே 24 மணி நேரம் மின்னல் மின்னிக்கிட்டே இருக்குது உலகத்துல சரிங்களா. நீங்க உட்கார்ந்துகிட்டு இங்க சொல்ற இந்த அறிவிப்பு உலகம் முழுவதும் யார் தகுந்து எத்தனை பேர் கேட்டோம் கேட்கும் இல்லைங்களா, பெரிய தொண்டு இல்லையா. ஒரு ஆசிரியருக்கு இல்லாத வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது ஐயா, அதே மாதிரி தொலைக்காட்சி திறக்கிறவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. அப்ப எந்த இடத்துக்கு போனாலும் அந்த மொழியை ஒழுங்கா எழுதுங்க. நம்மளுடைய வானவெளியில அவங்க அந்த பார்க்கலாம், நீங்க அறிவிப்பு சமையல் போடும்போது என்ன குறைகள் வருது அப்படின்னு. இப்ப ஆசிரியராக இருக்கிற நம்ம போன்றவங்க அழைத்து சொல்லலாம், பரவாயில்ல கொஞ்ச காலம் செலவழிக்கலாம் சொல்லலாம், அடிக்கடி சொல்லும்படியே வச்சுக்க கூடாது. ஆனா அவங்க என்ன செய்யணும், இப்ப மக்கள் தொலைக்காட்சியில வேறு சில தொலைக்காட்சிகள்லயும் நான் கேள்விப்பட்ட வகையில என்ன செய்யறாங்க, ரிஃப்ரெஷ்மெண்ட் சொல்றோம்ல, மறுமலர்ச்சி பயிற்சி மாதிரி ஒரு மூன்று ஆண்டு ஆயிட்டா அவங்க என்ன பண்றாங்க, இந்த ஒளிபரப்பாளர்களுக்கு எல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுக்குறாங்க. இப்போ புதுசா என்ன மாதிரி உலக நிலை மாற்றம் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி எப்படி மொழியை கையாளுவது, மொழி பயிற்சி கொடுக்குறாங்க. ஜெர்னலிசம் ஒரு இதழியல் துறையை முறையா படித்தவர்களுக்கு கூட இந்த பயிற்சிகள் வழங்கப்படுமானால் நமக்கு தேவைதானுங்கள. இப்ப நம்ம நாட்டுல செய்தி இதழ்கள் இருக்கு, ஆறுங்களா, அப்போ இருக்கு. அப்ப இந்த இதழ்கள் இருக்கிற செய்தியாளர்களை பணியாற்றுகிறவர்கள் அவங்க இதை தெரிஞ்சுக்கிறது அவசியம். சமயத்துல அவங்க நீதிபதியா மாறிடுறாங்க, தமிழுக்கு அதிகாரியா மாறிடுறாங்க, ஆனா அவர் வந்து ஒழுங்கா தமிழ் படிச்சிருக்க மாட்டாரு. அவரு பெரிய தீர்ப்பு போட்டு கையில எழுதுகோல் இருக்கிறது, ஏடு இருக்கிறது, வெளியிடுறதுக்கு முதலாளி இருக்கிறாரு, எழுதி தர்றாரு பாட்டுக்கு. அவர் பாட்டு சொல்றாரு, இதுதான் பண்டிதர் தமிழ், பல்லுடைக்கும் பண்டிதர் தமிழ், நல்லாதான் இருக்குது கேட்கறது படமொழி. தமிழ் வந்து பல்ல எவ்வளோ மூட்டு பல்ல எப்படி தமிழ் எப்போ உடச்சிச்சுன்னு எனக்கு தெரியல சொல்றாங்க, அவங்களுக்கு புரியலையா இருக்கு, ஆனா அவங்களே போட்டாங்களா அது எளிமையானது அப்படின்னு நினைக்கிறாங்க. அது நடைமுறையிலே நமக்கு இருக்கிற ஊடகம், ஊடகத்தில் இருக்கிற அந்த துறை சார்ந்த பொறுப்பில் இருப்பவர்கள் தங்களுடைய பணி ரொம்ப விரைவாக நேரடியாக மக்களிடத்தில் சேருகின்ற வாய்ப்பு உள்ளது என்பதை உணர்ந்து கொண்டு அவங்க செய்யும் போது நம்ம வேலை குறைஞ்சு போகுது. பள்ளியில நாம செய்யணும்னா மேல் நிலையில கலை திட்டத்தில அதை சரிப்படுத்தி கொண்டால் போதுமானது. அடுத்தது ஆன்ம நிலையில நாம வந்து ஆன்ம நிலையங்களா இருக்கிற ஆலயம் அது இதுன்னு தேவாலயத்திலிருந்து எல்லாமே அவங்க இருக்கிற அவர்களும் மொழியை சரியா பண்ணணும். கிறிஸ்தவ பாதிரிகளும் வந்து தமிழ்ல நல்லா படிச்சு ஆராய்ஞ்சு எல்லாம் பொறுப்பு தொண்டு செஞ்சுட்டு போனாங்க. இப்ப தமிழர்களே கிறிஸ்தவ பாதிரிகளா வளர்ந்துருக்கிறார்கள், ஆனா தமிழ் நல்லா வரல. பல பாதிரியார்கள் தமிழ் பேச சிரமப்படுறாங்க, நம்ம பார்த்துருக்கிறோம். அவங்களே சொல்லிட்டு பழகின பிறகு அதை உணர்ந்துகிட்டு இருக்காங்க, சரிதான் நான் சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னவங்களும் இருக்கிறாங்க. அப்படினால இந்த அளவுல நம்முடைய முயற்சிகளை செய்யணும்னா இந்த உண்மைகள்லாம் போகலாம், செய்தி இதில் போடலாம், இணையத்துல நான் இன்ன வரைக்கும் நான் ஒரு எப்போதுமே எனக்கு எதுவுமே அமையாது, எது நான் நினைக்கிற மாதிரி வராது, ஆனா நான் விடாதது கிடையாது, என் வேலை நான் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன். இன்ன வரைக்கும் இன்னும் ஒரு அகப்பக்கத்தை என்னால திறக்க முடியல. சிலர்கிட்ட காசு கொடுத்தேன், ஆனா செய்யறேங்க நாங்க போனவங்க தான், அவங்களுக்கு சண்டை போடுறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. இன்னும் சிலர் வந்து அதை உருவாக்கலாங்க, அது ரொம்ப கஷ்டம் இருக்கு அப்படிங்க இப்படிங்கன்றாங்க. இன்னும் சில பேர் வந்து இப்ப நான் கூப்பிடாம அவங்களே வந்து உட்காந்து இருந்து பார்த்து கடைசியில ஏங்கிட்ட உள்ளதை வாங்கிட்டு போய் அவங்க போட்டு எடுத்துட்டு இருக்கிறான். நீ எப்படி வேணாலும் ஏதோ பண்ணிட்டு போட்டானுங்க, வந்து நான் செய்யணும் இன்னொன்று செய்யணும் எடுத்துட்டு போன பத்துக்கு நான் வருத்தப்படல. என்ன இதெல்லாம் முறைப்படுத்தி நம்ம கல்வி அமைச்சின் கீழே முதல்ல நெறிப்படுத்தலாம் இல்லையா. இப்போ நம்ம தமிழுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு இல்லையா, ஒரு துணையா வந்திருக்காருல, என்ன வாய்ப்பு இருக்கிறத முறையா பயன்படுத்திக்குவோம். ஆக அந்த அடிப்படையில என்னை கொண்டாடுதல் என்பது அல்ல, நான் உங்களோடு நீங்கள் என்னோடு என்ன பேசி என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் நமக்கு கவனமா இருக்கணும். அந்த வகையில நீங்க ரெண்டு பேர் கேட்ட இந்த கேள்விகள் என்பது வந்து இந்த செய்திகளை சொல்ல வாய்ப்பா அமைந்ததுக்கு நன்றி சொல்லி நிறைவு செய்யும். இதுகாரம் நம்மளிடையே பல நல்ல அரிய கருத்துக்களை சிறிய கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட அண்ணன் திரு திருச்செல்வம் அவர்களுக்கு இவ்வேளையிலே நமது மனமார்ந்த நன்றிதனை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்க நம்முடைய சிந்தனை இப்ப சொல்லப்பட்ட கருத்துக்களை ஒட்டிய ஒரு 5 கட்டுரைகளை தொகுத்து
ஒரு நூலாக நாம் வெளியிட்டிருக்கின்றோம், நூலாக எழுதியிருக்கின்றோம். இந்த நூல் இப்பொழுது அதிகாரப்பூர்வமாக தமிழறிஞர் நம்முடைய அண்ணன் திரு திருச்செல்வனார் அவர்கள் வெளியிட அதனை பெற்றுக்கொள்ள நன்றி. எவ்வளவு எழுதி படித்து அவசியம் தெரியும்.